ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல இடையில வைத்திருக்கிற இந்த வாலிபர் கூட்டத்தில் ஸோ எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எத்தனை படிப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஸோ ஆண்டவரை தேடுவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருச்சபையில் வந்திருக்கிற இன்னும் ஆன்லைன் மூலமாய் இந்த வாலிபர் கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்மை ஆண்டவர் நம்மை சில இடங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்ம சில குழிகளிலே விழாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் உங்களை வந்து தூக்கி எடுப்பதற்கு இருக்கிற ஒரு அதை நம்ம கொக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, ஒரு சின்ன கொக்கி வந்து அந்த மனுஷன் வந்து பாதாள குழியில் விழாதபடி அவனை வந்து காப்பாற்றும். அந்த ஒரு சின்ன வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நான் பொல்லாத குழியில் நான் விழுந்திருப்பேன். நிறைய பேர் அப்படி சொல்கிறத கேட்டிருக்கிறோம். அப்போ வந்து சில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நம்மளை காப்பாற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்றது என்னென்னா இந்த ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரோட வாழணுன்ற அந்த மனசு, நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுகிற அதுதான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கிற ஒரு சின்ன வேர் மாதிரி. அது இந்த கனெக்ஷன் வந்து இந்த வேர் வந்து கட் ஆயிடுச்சுன்னா தான் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து கைவிடப்படுவோம். உண்மையிலே நம்ம நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்கிற நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் கைவிடுகிறது அப்படின்றது வந்து சாதாரணமானது அல்ல. நம்ம வந்து சின்ன சின்ன சோதனைக்குள்ளாக போகும்போது ஆண்டவரே என்னை கைவிட்டாரா கைவிட்டீரா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அது கிடையாது, அது வந்து கைவிடுகிறதுடைய அர்த்தம் கிடையாது. வேதத்தில் வந்து கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் சவுல். ஆண்டவர் வந்து அவனை கை விட்டுட்டார். ஏற்றுக்கொண்டது அவர், தெரிந்து கொண்டது அவர், ராஜாவாக்குனது அவர். கடைசியில் ஆண்டவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தேவன் தாவீது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை பண்ணதுக்கப்புறம் கூட ஆண்டவர் வந்து கைவிடலை. சரி ஓகே, நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்றத ஆண்டவர் வந்து சொன்னதை மரணம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை கைவிடலை. ஆனால் கைவிடப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த சவுல் வந்து கைவிடப்பட்டான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள நெருக்கம் வந்து வெளியில் வந்து எல்லாருடைய பார்வைக்கும் தான் இருந்துச்சே தவிர இருதயத்தின் ஆழத்தில் அந்த டச் அவனுக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் வந்து வெளியில் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப நடிப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை, பொதுவாகவே அப்படி தான். நான் ஜெபம் பண்ணுறது மாதிரி நடிப்போம், ஊழியம் செய்கிறது மாதிரி நடிப்போம், கைத்தட்டுறது மாதிரி நடிப்போம். அது வந்து யாருக்காகன்னா அம்மாவுக்காக, பாஸ்டருக்காக, சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜஸ்ட் அப்படியே வந்து ஆக்ட் பண்ணி அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ரொம்ப கண்டுபிடிச்சிருவார், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் மனப்பூர்வமாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து உங்களை குழியிலே விழாதபடி மிஸ்டேக்ஸ் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். மிஸ்டேக் செய்யாத மனுஷன் இல்லை. நீங்கள் மிஸ்டேக்கை பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இல்லை உங்களுக்கு வந்து சில தெரியாமல் அறியாமல் சில விஷயங்கள் வந்து நீங்கள் சிக்கவே மாட்டீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் என்னதான் நம்ம மனிதர்களாக இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வந்து நம்மை அழகாய் வந்து சில பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விடும். ஆனால் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம வந்து சில சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கிறோம். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா கைவிடப்பட்டுறக்கூடாது. அவ்வளோதான், இவன் வேண்டாம், இவனை விட்டுருங்க, இவனை நீ தூக்கி எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகாதிருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. நம்ம வந்து சிம்சோனுடைய நெகட்டிவாக நிறைய பேசுவோம். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான அந்த இதை பேசுகிறதை விட அவனுடைய தோல்வியை தான் எல்லா செய்திகள்லையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையிலே, சிம்சோனுடைய வாழ்க்கையில் வந்து தோல்விகள் மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஜெயங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஜெயங்கள். சாதாரணமான ஜெயம் அல்ல. சிங்கத்தை அப்படியே பிடிச்சி தன்னுடைய கைகளினாலே
கிழிச்சு போட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஆனா இவன் செய்த தவறு ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அவன் வந்து அந்த விஷயத்துல வீக்கா இருந்தான், இப்ப எல்லாத்தையுமே இழந்துட்டான், கண்களை புடுங்கிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த லாஸ்ட் மூமெண்ட், அந்த கடைசி நேரத்துல கர்த்தர் அவனை தூக்குறதற்கு கைவிடலேன்றதற்கு ஒரு ஆதாரம் அங்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவோ எதிர்க்கவோ இல்லை ஆண்டவர் இல்லைன்னு சொல்றதுக்கோ மனசு இல்லாம ஆண்டவருக்குள்ள அந்த அந்த தொடர்பு வந்து அவனுக்குள்ள அந்த பாசம் அந்த நெருக்கம் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு வந்து அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் அந்த லாஸ்ட் மினிட் கூட ஆண்டவர் அவனை கைவிடாம, சரி ஓகே இந்த கடைசி தான் என்னுடைய ஜபத்தை கேளுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு அவன் உயிரோடு இருக்கும்போது என்ன பலன் அவனுக்குள்ள இருந்துச்சோ அந்த பலத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்த. அப்போ இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்ல வந்திருக்கிற இந்த யூத் எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த கனெக்ஷன், இந்த அந்த தொடர்பு இருக்கு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையிலே. அதை அந்த மிஸ்டேக்கு அதே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த தொடர்பை வந்து நீங்க வந்து துண்டிச்சிடாதீங்க. சிலர் ஒருவேளை ரொம்ப யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகளை வந்து வற்புறுத்தி ப்ரேயரில் அட்டன் பண்ண வைக்க முடியாது. அதனால நீங்க எல்லாருமே மனப்பூர்வமாய் இந்த ஜபத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவரை ஆரம்பிக்கிற ஸ்தலமும் அந்த 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 தொடர்பு தான், அந்த அந்த கனெக்ஷன் தான், அந்த உறவு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, உங்களை டெவலப் பண்றது. அகைன், உங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு உங்களுக்கு வேறு பிரித்து காமிச்சு கொடுக்கறது. சில விஷயங்களுக்குள்ள நீ போகும்போது இது உனக்கு இப்படி முடியும் அப்படின்ற ஞானத்தை கொடுப்பது. இது எல்லாம் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த தொடர்புல தான் ஆரம்பிக்கும். உங்களுடைய சரீரம் பலனா இருப்பது இல்லை, உங்களுக்கு புதிய புதிய தாட்டு வருகிறது, ஆண்டவர் உங்களோட பேசுறத கேட்கறது, இது எல்லாமே எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தொடர்புல தான் ஆரம்பிக்கும். பட் அந்த தொடர்பை வந்து நம்ம வந்து நெருக்கமா இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அவர்களுக்கான ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருந்துச்சு, அவங்களுக்கான தண்ணி ரெடியாக இருந்துச்சு, அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு சரா உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் விடாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டெய்லி காலையில் குளிர்ச்சியான வேலைகளிலே அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரம்மா, அந்த ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கிறதற்காக அவர் வர்றாரு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்கிறதுக்காக வரும்போது தான் வேதம் சொல்லுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே உன்னுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்திருக்கிறேன். அப்போது அந்த தொடர்பு வந்து ஆண்டவர் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த தொடர்பு இருந்தால் தான் நீ வந்து என் கூட பேசிகிட்டு இருக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாய் கொண்டு போக முடியும் என்கிறதை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் வந்து இந்த வாலிப நாட்களில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைட் பண்ணணும், வழி நடத்தணும், அவருடைய தொடர்பை நம்மிடத்துல வைத்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நம்ம எல்லாரும் ஒரு முயற்சி எடுப்போம். ஆண்டவரே, நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கு வந்து வாலிபர்களுக்கு உங்களுடைய மொபைலோட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு, யாரோ சில குறிப்பிட்ட நபர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருந்துட்டே இருக்கு. அப்போ நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம், அவங்கள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம், ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம், அவங்கள ஒன்றொன்னா நோட் பண்ணிகிட்டே இருப்போம். இதெல்லாம் நமக்கு நிறைய ஆர்வமாக இருக்கும், அதில் நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம் நம்ம இல்லை. ஆனால் அது வந்து ஒரு நாள் நமக்கு விளைவாய் முடிந்துடும். இன்னைக்கு இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் சரி, தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறது இல்லை. பாஸ்வேர்டு இல்லாத ஃபோன் யார் கையில் இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் கையில் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து எல்லாரும் பார்க்குறது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு மறைமுகமான ஒன்று இருக்கிறது. அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இல்லை, என் செல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி அவங்களுடைய மொபைலில் வந்து இந்த கிளீனிங் அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா, நான் பார்த்தது, நான் பார்த்துட்ருக்கிறது, நான் சேட் பண்ணது, இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி தன்னுடைய ரகசியங்களை வந்து யாருமே அறிஞ்சிக்க கூடாதுன்றதில் நிறைய வாலிபர்கள், மோஸ்ட்லி வாலிபர்கள் வந்து கவனமாக இருக்கிறீர்கள், அது உண்மை. ஆனால் ஒன்று, நீங்கள் இன்றைக்கி இந்த யூத் மீட்டிங்கில் நீங்கள் வளரணும், நீங்கள் படிக்கணும், நீங்கள் உயரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த தொடர்பு ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஆண்டவரிடத்துல இப்போ பேசுகிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா,
இன்றைக்கு இந்த உபவாஸ் இந்த இந்த யூத் மீட்டிங்கில் ஒரு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணணும்னா அந்த அந்த தொடுதல் வந்து இருந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. அதை விட்டு நாம் வெளியே போகக்கூடாது. அப்போதான் வந்து நீங்கள் உணர்வீங்க, அப்போதான் அந்த உணர்வுள்ள இருதயமும் அப்போதான் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா தப்பு பண்ணால் நமக்கு வந்து அந்த உணர்வுள்ள இருதயமே இருக்காது, அது தப்புன்னே தெரியாது. பெரிய பாதாள குழியில் விழுந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய குழியில் விழுந்துட்டோமே, ஏமாந்துட்டோமே அப்படின்னு. இந்த ஏமாந்துட்டோமே அப்படின்ற வார்த்தை வந்து இது வந்து சாதாரணமானது அல்ல. ஏதோ ஒரு 10 ரூபாய் ஏமாந்துட்டோம், ஒரு 50 ரூபாய் ஏமாந்துட்டோம், ஒரு சாப்பிட போன இடத்துல ஒரு சிக்கன் ஏமாந்துட்டோம், இல்லைன்னா துணி எடுக்க போகிற இடத்துல ஒரு சட்டையை ஏமாந்துட்டோம், அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே ஏமாந்து நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்த ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த அந்த சின்ன பிடிப்பு, அதை நான் யாருக்காகவும் என்ன தர மாட்டேன்னா விட்டு தர மாட்டேன்றதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ காலையில் ஜபிக்காதவர்களா இருக்கலாம், வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், ராத்திரி நடு ஜாமத்தோட. ஆண்டவர் எப்பொழுதுமே யார் ரொம்ப ஆண்டவர் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் கிரியை செய்கிறாங்க பாருங்க, அவங்க மேலே ஆண்டவருடைய கண் அப்படியே பார்த்துட்டே இருக்கும். எல்லாரும் தூங்கும்போது விழிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், அதுக்காக உங்களுடைய உடம்பை கெடுக்கணும், உங்க மனசை கெடுக்கணும்னு நான் சொல்ல வரல. எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ஒரு பள்ள பிள்ளை மட்டும் அப்படியே தீவிரமாக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு உங்கள் மேலே ஒரு கண் வந்துடும், உங்கள் மேலே ஒரு பற்றுதல் வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த நேரம் பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் வந்து டீ டைம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு 25 மினிட்ஸ். ஸோ இந்த 25 மினிட்ஸில் டீ சாப்பிட்றதுக்கு செலவாகிற டைம் வந்து 5 மினிட்ஸ், 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷத்தில் போய் அந்த டீயை சாப்பிட்டு வந்து 5 நிமிஷம் போதுமானது. ஆனால் அந்த கம்பெனி எதுக்காக கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நீ வந்து அந்த 25 நிமிஷத்தில் வந்து நீ போயிட்டு நின்றுட்டு டீ சாப்பிட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளவா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே அந்த 25 நிமிஷத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எப்போ அந்த 25 நிமிஷம் வரும், ஓ 11 o'clock வந்துச்சா கிளம்புறா, டே என்ன 11 o'clock ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சிஸ்டத்தை எல்லாம் மியூட்டில் போட்டுட்டு எந்திரிக்கலாமா 11 o'clock வருது அப்படின்றதான். ஏன்னா அந்த 11 o'clock ஆகும்போது நம்ம ரீஃப்ரெஷ் டைம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த 5 நிமிஷம் டீ சாப்பிட்டுட்டு வந்து அந்த 15 நிமிஷத்தை, சரி பைபிளில் வந்து ஒரு அதிகாரத்தை வச்சிடலாமா, ஒரு சின்ன வசனத்தை எழுதிடலாமா, ஒரு 2 மினிட்ஸ் ஜெபம் பண்ணிடலாமா, இந்த மாதிரி நினைச்சு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அது கர்த்தரின் பார்வைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா விலையேற பெற்றதா இருக்கும். எல்லாம் இருக்கும்போது மட்டுமல்ல, இப்போ வேதம் சொல்லுகிறது நமக்கு ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவங்க யார் அப்படின்னு சொன்னா ஆசாரியனுடைய பிள்ளைகள், அதே வீட் அதே தெருவில் அதே காம்பவுண்டுக்குள்ள சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்க்கப்படுகிறார். அப்படின்னா தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே ஸ்டிக் பண்ண முடியாதவர் யாரு, ஏலி. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப கிழவனா இருக்கிறாரு, ரெண்டாவது அவருடைய கண்ணெல்லாம் மங்கி போயிடுச்சு, அவருக்கு கண்ணு தெரியாது. இந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்றது வந்து ரொம்ப அது ஒரு ஆபத்துக்குரியது. இப்போ இவருக்கு வந்து கண்ணால் எதுவும் பார்க்கல, வந்து சொல்றாங்க நிறைய பேர் உங்க பிள்ளைங்க ரொம்ப மோசமா நடக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வைங்க அப்படின்னு. ஸோ கண்ணு தெரியாத தகப்பன் என்ன பண்ண முடியும், தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு மக்களே நீ இப்படி செய்யாத, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க, மனுஷனுக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனுக்காக வழக்காடுவாங்க, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுக்காக மன்றாடக்கூடாதுக்கு ஆள் இல்லை, அது தண்டனை இருக்காமல் போகாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகளோ ஓப்பினி பினகாசுக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தை வந்து அவன் கேட்கவே இல்லை, பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அவன் காது கொடுத்தே கேட்கல. இப்போ ஒரு தவறான ஒரு முன்மாதிரி தனக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கும் போது இந்த சாமுவேல் தப்பு பண்ணாலும் ஏலி என்ன பண்ண போறது இல்லை, கண்டிக்க போறதும் இல்லை, ஏலி பார்க்க போறதும் இல்லை. ஆனா இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் தப்பு பண்றதுக்கு அவ்வளவு சான்ஸ் கொடுக்கப்பட்டும் அவ்வளவு தவறான முன்மாதிரிகள் இருந்தும் இல்லை
எனக்குன்னு ஒரு வட்டத்தை நியமிச்சு, எனக்குன்னு ஒரு கோட்டை போட்டு, எனக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சு, இதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து அந்த சிச்சுவேஷன் மத்தியில் கர்த்தருக்காக நின்ன உடனே தான் அத்தனை பேருக்கு முன்னாடியும் என்னுடைய ஆண்டவருடைய கண்கள் வேற யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நேரம் சாமுவேலுக்கு முன்னாடி வந்து நிற்குது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். ஆண்டவர் அவனோட பேசுறதுக்கு ஆசைப்படுறாரு. சாமுவேலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு, தெரியாம இருந்தும் கூப்பிடுறாரு. உடனே தன்னுடைய ஆண்டவர் எவ்வளவு குழந்தைத்தனமா அந்த இடத்துல இருக்கிறாரு பாருங்களேன். சில நேரத்துல ஆண்டவரை ரொம்ப நீங்க நேசிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவரோட ரொம்ப நீங்க நெருக்கமாயிட்டீங்கன்னா, ஆண்டவரை வந்து அப்பாவா பார்க்கலாம், அம்மாவா பார்க்கலாம், நம்மை நேசிக்கிற ஒருத்தரா பார்க்கலாம், இன்னொன்னு ஒரு ஒரு குழந்தை மாதிரி கூட ஆண்டவரை பார்க்கலாம். பாருங்க, தன்னுடைய இருதயத்துல இருக்கிற மொத்தத்தையுமே அவனிடத்துல ஒரு சின்ன பையன், குட்டி பையன், அவன் என்ன பண்ண முடியும், ஆனால் அவனிடத்துல கொட்டுறாரு பாருங்க. எப்பா எனக்கு ஆதங்கமாக இருக்குப்பா, இவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஆதங்கமாக இருக்கு. தன்னுடைய மனசில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய சாமுவேல் என்கிற அந்த பிள்ளையாண்டானுக்கு சொல்கிறாரு. நான் உன்னை நம்புகிறேன், நீ தான் வரணும், நீ எழும்பி நிற்கணும், நீ இந்த ஜனங்களை நடத்தணும், நீ கொண்டு போகணும், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், எப்படி உன் மேலே இந்த சித்தம் வந்துச்சுன்னு நினைக்காத. அத்தனை பேரும் தப்பு பண்ணும்போது நீ உனக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டல, அதனால உன்னை ரொம்ப பிடிக்குது, என் ராஜ்யத்திற்காக நீ தான் இருக்கிற, அவங்க எல்லாம் மடிஞ்சு போயிடுவாங்கன்னு ஆண்டவர் வந்து அந்த சாமுவேலோட பேச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் இந்த சத்தத்தை கேட்குற உங்களையும் நீங்களும் அப்படி தான். ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், அத்தனை வாய்ப்புகள், அத்தனை சூழ்நிலைகள் இருந்தும் உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு நான் இதை பார்க்க மாட்டேயா, என்னை யாரும் ஸ்டிக் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, நானா இன்னொருத்தர் இல்லை, உங்கள் அம்மா ஒரு கோடை போட்டு இதை நீ தாண்டக்கூடாது, எங்கள் அம்மா போட்ட கோட்டை நான் தாண்டலை, எங்கள் அப்பா போட்ட கோட்டை தாண்டலை, எங்கள் பாஸ்டர் போட்ட கோட்டை தாண்டலை அப்படின்றத நீங்கள் எடுக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள் தான் எங்கள் அம்மாவுடைய வார்த்தையை கேட்க முடியும், எத்தனை நாள் தான் எங்கள் பாஸ்டருடைய வார்த்தையை கேட்கணும், இல்லை இன்னொருத்தர் உங்களுக்காக போட்ட கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பர்சனலாக, நான் வந்து இதுக்கு மேலே போக மாட்டேன், நான் இந்த லெவலுக்கு மேலே தாண்ட மாட்டேன், இத்தனை மணி நேரத்துக்கு மேலே நான் இதை செய்ய மாட்டேன், இல்லை நான் இப்படி பேச மாட்டேன், நீங்களாக ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தது போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் நம்புகிறேன், இத்தனை சூழ்நிலைகள் இருந்தும், இத்தனை எதிர்மறையான மனிதர்கள் இருந்தும், என் பிள்ளை இந்த ரூல்ஸில் நிற்கிறதுனால ஆண்டவருடைய ரகசியங்கள் உங்களோடு கண்டிப்பாக பேசப்படும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு வந்து வசதி இல்லாததுனால் நான் வந்து இந்த காரியத்தை செய்யலை அப்படின்றதல்ல, எனக்கு எல்லா வசதிகள் இருந்தும் என்னுடைய எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, எனக்குன்னு வரைமுறை, எனக்குன்னு ஒரு ரூல்ஸு, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறது மாதிரி என்னால் நின்ற முடியாது, நான் அப்படி இருக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி ஒரு முடிவை, அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேன் உங்களை ஆண்டவர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சகலவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் அனுபவிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு, ஆனால் சகலமும் தகுதியாய் இராது. ஆமென் சொல்லுங்கள். ஸோ உங்களில் யாராவது ஒருத்தர், பாஸ்டர் உண்மையிலே ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு நெருக்கம் கட்டானது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் ரெகுலராக அந்த தொடர்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை, நான் வந்து கிருபைக்காக நான் வந்து அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இல்லை, இதுதான் ரைட் டைம், சரியான வயசு, நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு சரியான வயசு, நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு பிள்ளைகளையெல்லாம் பெற்றெடுத்ததற்கு பிறகு ஒரு 3 நாட்கள் உபவாசம் இருந்து என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் இருக்கிறாரு. ஆனால் இந்த வாலிப நாட்களில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் பெரிய விஷயம் பெரியது இல்லை, ஆனால் இந்த டைம்
எனக்கு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் நான் எல்லாவற்றையும் ஒடுக்கி ஒரு 3 நாட்கள் ஆண்டவரோட இருக்கணும்னு நினைச்சு அப்படி ஒன்று எடுக்கிறீங்க பாருங்க, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். வேதம் சொல்லும்போது ஈசாக்கு விதைவித்தான் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலை. ஹலோ, அந்த வசனம் எப்படி சொல்லுது? ஈசாக்கு விதைவிதைத்தான் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுது. பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதைவிதைத்தான் கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். அப்போ பைபிள் வந்து அந்த வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, எப்பா அவன் விதைச்சது வந்து நிலத்துல அல்ல, அவன் விதைச்சது வந்து கற்பாறையின் மேல விதைச்சது மாதிரி விதைக்கிறான். அங்க தண்ணி இல்லை, நிறைய பேர் விதைக்கல, நிறைய பேர் நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் வயல்வெளிக்கு போறது இன்ட்ரெஸ்டே இல்லை. எல்லாருமே வந்து மழை இல்லாத காலத்துல சோம்பேறி ஆயிட்டாங்க, பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு பாத்துட்டாங்க. ஆனா அத்தனையும் மேற்கொண்டு பஞ்சகானமானாலும் என் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அத்தனை பேரும் அமைதியா இருக்கும் போது இவன் இறங்கி களத்துல நிற்கும் போது ஆண்டவருடைய தன்னுடைய கண்ணுனால அப்படியே பாக்குறாரு. பார்த்தா வயல்வெளியில யாருமே இல்லை, தன்னுடைய பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான். உடனே கர்த்தர் சொல்றாரு, அத்தனை பேர் செய்யல, நீ செஞ்ச இல்ல, உனக்கு 100 மடங்கு பலனை நான் தருவேன்னு கர்த்தர் அவனுக்கு தந்துட்டார். ஸோ அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்குற. உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்கள், சொந்தங்கள், இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு லைனில் அவங்க போயிட்டே இருக்கலாம். அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் இருக்கலாம், அவங்களுடைய அவங்களையும் உங்களையும் கேட்கறதுக்கு யாரும். ஆனால் இது எல்லாவற்றிலையும் நீங்கள் ஒரு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி யாருமே தேடாத நேரத்தில் உங்களை நான் தேடணும் ஆண்டவரே. ஸோ யாருமே என்னுடைய வயசுல ஸ்பிரிச்சுவல்ல அச்சீவ் பண்ணாத ஒன்றை நான் பண்ணணும் ஆண்டவரே, நான் பண்ணணும் ஆண்டவர், நான் அந்த மாதிரி பைபிள் வாசிக்கணும். அப்போ உங்களை அப்படி பார்க்கணும். மற்றவங்க எல்லாருமே உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை, எல்லாரும் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும்போது நீங்க மட்டும் ஒரு தனியா. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, கர்த்தருடைய 7 கண்களும் உங்க மேல மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நோக்கமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஸோ ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 12:00 ஜோம் பண்ணுவீங்களோ, இல்லை 5:00 ஜோம் பண்ணுவீங்களோ, இல்லை 3 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணுவீங்களோ, வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு கற்றுத்தருவார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். உங்களை அந்த குழிக்குள்ளே விழாதபடி நீங்கள் போவீங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டீங்கன்னா விழ மாட்டீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நிமிஷத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி தூக்கி, இது உன்னுடைய வழி இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் பாதையை கர்த்தர் சேஞ்ச் பண்ணி அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில், யாரும் தேடாத நேரத்தில் நான் உங்களை தேடணும், யாருமே செய்யாத ஒன்றை நான் உமக்காக செய்யணும், உங்க பார்வையில நான் படணும், உங்க கண்களுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கணும். சொல்லுங்க முழு பலத்தோட கூட, ஆண்டவரே உங்க அரவணைப்புக்குள்ள வரணும். நீர் எப்படி ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசி சாமுவேலிடத்துல பேசினீரோ, அப்படி உம்முடைய இருதயத்தினுடைய ரகசியங்களை எங்கிட்ட செலவு பண்றதுக்கு, எங்கிட்ட சொல்றதற்கு நான் ரொம்ப ஆயத்தமாகணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும்னு கைகளை உயர்த்தி சத்தமா எல்லாரும் நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்களோட செலவிடுகிற நேரம் ஒரு நாளும் அது வீணா போகாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. என்னை பலவானாய் மாற்றும் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. யாருமே எல்லாருமே தூங்குற நேரத்துல நான் தூங்காம இருந்தேன், அது ஒரு நபருக்காக. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருமே விழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நான் தூங்கினேன், அது ஒரு நபருக்காக. அப்படி அந்த அதை விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே
என்று பணிகின்றார்களே பூமியிலே மன்னானனா உம் நாமம் வாழ்கவன் தொழுகின்றேனையா பூமியிலே மன்னானனா வாழ்க்கையில யாருக்குமே செய்யாதத யாருக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்காக நீங்க செய்யணும். பாருங்க, பொதுவாக வந்து வீட்டில் இருக்கிற நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பீங்க. யாருக்காக சொல்லுங்க? நீங்க யாரோ ஒரு நபருக்காக எல்லாரும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கும்போது நீங்க முழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த நபர் வந்து உங்க வாழ்க்கையினுடைய தரத்தை மாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியாது. இன்னைக்கு காலையில கூட ஒரு வாலிப தம்பி சந்திச்சு அவனை ரொம்ப விருப்பமா நேசிச்ச ஒரு பெண் அவனை பார்த்து சொல்லுது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன், உனக்கு பிடிக்கும் எனக்கு, ஆனால் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதை நான் ரூல்ஸாக கூட சொல்லலை, என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வசதியானவங்க, நீ ரொம்ப தான் கம்மியாக தான் படிச்சிருக்கிற, ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, நல்ல நீ சம்பாரிச்சு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு பெரிய ஆளாக நீ வந்துட்டு என்னை வந்து பொண்ணு கேளு, கண்டிப்பாக என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க, நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னா நீ யாரா மாறணும்? நீ பெரிய ஆளா மாறணும். சோ அதுக்காக நீ பெரிய ஆளா மாற வேண்டாம் நான் சொல்லல, அந்த பொண்ணை திருமணம் பண்ணணும்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, நான் பெரிய ஆளா மாறினாதான் நான் அந்த பொண்ணை என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, நீ என்ன தேடினா மட்டும் போதும், உன்னை பெரிய ஆளா மாத்துகிறவர் கர்த்தர், உங்களை பெரியாள மாத்திரவர் கத்த. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்க மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் செய்கிறத விட நீங்க தனியா நீங்க யாருக்கு என்ன செய்றீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்ல யாரோ ஒருத்தட்ட பேசுறாரு, அதை ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு உனக்கு நீ செய்கிறத விட அதை நீ என் சமூகத்திலே செய்தாயானால் உனக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். நம்ம நேசிக்கிற நம்ம விரும்புகிற நிறைய பேரிடத்துல நம்ம நிறைய பேர் எதை சொல்றதுக்கு தயங்குறது இல்லை அப்படின்னு சொன்னா யாருமே அவ்வளவு சாரி வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க, லைஃப்ல கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட நம்ம சாரி கேட்போம் பாருங்களேன், ஆயிரம் சாரி கேட்போம், சாரி 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 மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, கல்ல வேணா விளட்டுமா, அவங்க அவங்கள திருப்தி ஆகிறதுக்கு அவங்க கோபத்தை விட்டு மாறுறதற்கு ஒரு ஒரு நமக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா நிறைய பேர் உட்காந்து கற்பனை போடுவாங்க, என்ன போடுவாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும்,
யாரோ யாரா வேணா இருக்கலாம், அம்மா அப்பா கூட இருக்கலாம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன அவங்கள்ட்ட இல்லை, என்ன அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யோசிச்சு யோசிச்சு திங்க் பண்ணி அவங்களுடைய அவங்களுக்கு எது கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களோ, யாருமே கொடுக்காத இன்னும் அவங்க யூஸ் பண்ணிராத அவங்க ரொம்ப நாள் அதை வச்சிருக்கிறது மாதிரி நினைவாக வச்சிருக்கிறது மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்கணும்னு நம்ம நிறைய பேருடைய மனசு நினைக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதனுடைய அன்பு நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை. அதை எப்படி திருப்புங்கன்னா அப்படியே கர்த்தர் பக்கமாக திருப்பி, ஆண்டவரே நான் உமக்காக ஒன்று செய்யணும், நான் உங்களுக்கு ஒன்று செய்யணும், என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ யாருமே இதுவரைக்கும் இந்த மாதிரி உங்களை தேடி இருக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டாங்க. ஆகார் யெகோவா ஈரே நீரனை காண்கிற தேவன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆபிரகாம் யெகோவா ஈரே அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறார். நீங்க அதனால இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தீர்மானம், இந்த யூத் மீட்டிங்கில் ஆண்டவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறாரு, யாரும் தேடாத நேரத்தில் யாருக்கும் நான் சொல்லாத வார்த்தையே, யாருக்கும் நான் இப்படி பண்ணிராத ஒரு வார்த்தையே, என் ஆண்டவருக்காக செய்வேன்னு நினைச்சு நீங்க செய்யுங்க. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். சொல்லுங்க எல்லாருமே, ஹல்லேலூயா. நீங்க வித்தியாசமா தெரியணும், நீங்க வித்தியாசமா தெரியணும். நீங்க அவருடைய பார்வைக்கு ஸ்பெஷலா நீங்க தெரியணும். நீங்க ஒரு எல்லாரும் மாதிரி நீங்க இல்லைன்றதை நீங்க நிரூபிச்சிடணும். வேதத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து பாருங்க, அவங்க ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அண்ணன் தம்பி மாதிரி இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுடைய சகோதரர்லாம் மிலிட்ரிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் தன்னுடைய தகப்பனாருடைய கொஞ்சம் ஆடுகளை கொண்டு போய் விட்டுட்டு கத்தரின் மேப்பராக இருக்கிறாருன்னு தன்னுடைய கிட்டாரை எடுத்து வச்சு வாசிச்சு அப்படியே ஜோம் பண்ணி ஆண்டவரே சிங்கத்தை கொன்னதை கரடியை கொன்னதை கூட அம்மா அப்பா கூட ஷேர் பண்ணவே இல்லை பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், அவனுக்குள்ள பெருமை வரவே இல்லை. அவன் செஞ்சான்றதை கொண்டு போய் உண்மையிலே நமக்குள்ள அந்த பெருமை எல்லாம் வராது. நீ ஆண்டவரோட உண்மையா நடக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தெளிந்த நீரோடையா தான் இருப்பாங்க. நம்மளா இருந்தா சிங்கத்தை கொண்டதை கரடியை கொண்டதை வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டிருப்போம் கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது, சிங்க அந்த வயசுல சிங்கத்தையும் கரடியையும் யாருக்கும் தெரியாம கண்டிப்பா சொல்றேன், நம்ம உயிரோடு இருக்கும் போது ஃபைட் பண்ணுவோம், முடிச்சதுக்கு அப்புறம் செத்துட்டு செல்ஃபி எடுத்து வச்சிருப்போம், எங்க இன்ஸ்டாகிராம்ல பறக்கும், அப்படியே பேஸ்புக்ல பறக்கும். என்ன தெரியுமா, ஏய் பாரா தாடை எல்லாம் தூக்கி தூக்கி காமிச்சு கரடி நான் தான் ஃபைட் பண்ணேன் கொன்னேன். அவனுக்கு அந்த மாதிரி அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, தன்னுடைய தகப்பனார் தாயாருக்கு தெரியாது, தன்னை விரோதிச்ச வந்து அண்ணன் தம்பி கூட தெரியாது. சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை வந்து யாருக்கு நம்ம எடுத்து டெலிபரேட்டாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். ஏற்ற நாள் ஒன்று வரும்போது கண்டிப்பாக நம்மளை அதை சாட்சியாக கர்த்தர் சொல்ல வைப்பார். இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி யாருமே நம்பாத போது இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு டைம் இந்த அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். அதுவும் பெருமைக்காக சொல்லலை, என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார்ன்றதுக்காக சொல்கிறான். அப்போ தனி ஒரு தனியாக அப்போ வந்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன இந்த கொஞ்சம் ஆடை யார் வசத்தில் விட்டாய். ஆனால் இவங்க எல்லார விட தனியாக அவன் இருந்ததுனால அவனுடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது அத்தனை பேரை பார்க்கலாம், இவனை மட்டும் என்னவா அபிஷேகம் பண்ணுறாருன்னா தனியாக அபிஷேகம் பண்ணார். நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எல்லார விட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல வைப்ப ஒரு நாள் வரும், கண்டிப்பாக கர்த்தர் சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் மாதிரி இல்லை, ஒரு ஸ்பெஷலாக ஒரு தனியாக அப்பா கூட போய் படுத்துக்கிறது. ஏன்னா சுற்றி இருக்கிற பிள்ளைங்க யாருக்குமே அப்பா கூட படுக்கிறது பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அவர் சும்மா வாயாமே தான் சொல்லிட்டு இருப்பார். அப்பா என்ன சொல்லுவார், அப்பா சினிமாவுக்கு போனால் சொல்லுவார், அப்பா இந்த தப்பெல்லாம் பண்ண சொல்லுவாரு, அப்பா வாயை திறந்தாலே யெகோவா தேவன் என்னை எப்படி எல்லாம் நடத்தினா தெரியுமா, என்னை எப்படி எல்லாம் கொண்டு போனா தெரியுமா. ஆனா அங்க இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் அது டார்ச்சரா இருந்துச்சு, சொல்லாதீங்கப்பா
சும்மா அப்படி நடத்தினார் இப்படி நடத்தினார் இல்லை. ஆனால் இவன் மட்டும் சொல்லுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, அப்படியா தாத்தாவை இப்படியா நடத்தினாரு, அவங்க முன்னாடி இப்படியா நடத்தினாரு, ஒரு ஒரு தனியா. அதனால தான் ஆண்டவர் தன் சகோதரர்களை பார்க்கலும் அவனை தனியாய் கத்தர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் எனக்கு நான் யாருக்கும் கொடுத்துராத, நான் யாருக்கும் கொடுத்துராத, யாரிடத்துலையும் பேசிராத ஒன்றை என் தேவனுடைய சமூகத்தில் பேசி என் இருதயத்தில் எனக்கு யாருக்குமே இதுவரைக்கும் இடம் கொடுக்காத ஒரு இடத்துல என் இயேசுவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒன்றை வைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களை யாரும் பார்க்க முடியாது, உங்களை யாரும் ஸ்ட்ரிக் பண்ணவும் முடியாது. ஆனால் பரிசுத்தம் அப்படின்றது, நீதி அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கணும்னா நீங்கள் பொருத்தனை எடுத்து ஆரம்பிக்க வேண்டிய ஒன்று. நான் போக மாட்டேன், நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்றைக்கு வருவீர்களே. ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் உங்களை சமாதானமாய் கத்தர் வைப்பார். ஸோ ஒரு சின்ன வர்ஷம் மட்டும் பண்ணலை, நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதுவரைக்கும் யாருக்குமே கொடுத்துடாத ஒரு நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஸ்கூல்ல படிக்கிற படிப்பிற்காக, காலேஜில் படிக்கிற படிப்பிற்காக எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் என்னென்னமோ நம்ம செஞ்சிருக்கிறோமே. ஸோ நான் ஒரு நாள் நான் இப்படி என் கர்த்தருக்காக நான் பண்ணினேன் அந்த ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்லிக்கிறது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். பிரதர், உங்கள் லவ்வருக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். சிஸ்டர், நீங்கள் காதலிச்ச இல்லை ஒரு ஒருத்தருக்காக ஏதோ பண்ணிக்கலாம். உங்கள் அம்மாவுக்காக, உங்கள் அப்பாவுக்காக ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் மனசில் நீங்கள் ஆண்டவருக்காக இதுவரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி செஞ்சதே இல்லை, அது என் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அப்படி நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன், யாராவது ஒருத்தர் உங்க மனசார சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஆனா உண்மையிலே பலிபீடத்தில் இருக்கிற நான் சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். என்னுடைய பாட புத்தகத்தை வந்து ஒரு மணி நேரம் கான்சன்ட்ரேஷனா நான் படிச்சதே கிடையாது. ஸ்கூல் புத்தகத்தை இல்ல, அரை மணி நேரம் கூட கண்டினியூவா பெருசா படிச்சதே கிடையாது. படித்தாவே தூக்கம் தான் வரும். ஆனால் கண்டினியூவாக 13 மணி நேரம், 14 மணி நேரம் பைபிளை உட்கார்ந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக அப்படி படிச்சிருக்கிறேன். ஸோ யாரிடத்துலையும் உட்கார்ந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படியே பேசிட்டு டைம் போகிறதே தெரியாமல் என்ன 4 hours ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சதை விட, ஸோ கத்தர் சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே 7 மணி நேரம், 6 மணி நேரம் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ண அனுபவம் எனக்கு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பர்சன்டேஜ் வந்து இந்த ஆண்டவருக்குன்னு நான் வச்சிருக்கிற இடத்த, இந்த இடத்தை வேற எதுவும் ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ரொம்ப விட்டதே இல்லை. கர்த்தருக்குன்னு ஸ்பெஷலாக செய்கிறதுக்குன்னு எனக்கு நிறைய இருந்துச்சு, நிறைய செஞ்சேன். ஸோ உங்களை நான் அப்படி தான் நினைக்கிறேன், உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வாஞ்சையோட ஆண்டவரை தேடணும்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பயம் உங்களை ஆளுகை செய்யலாம். நீங்கள் என்னென்னமோ கற்பனை பண்ணலாம், ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய கையில் மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிறதுக்கு ஸ்திரப்படுத்துகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, மீண்டும் பாவியாய் உம் சமூகத்தில் வந்துள்ளே.
மீண்டும் சிலுவாயில் உம்மை அறைந்திட்ட பாவினா திரும்பி வருகிறே மானம் திரும்பி வருகிறே இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம் வீட்டினில் உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும் இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும் உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும் இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும் திரும்பி எல்லாரும் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. என் ஆண்டவருக்கு அப்படின்னு நான் யாருக்குமே செய்யாத, யாருமே யாருக்குமே கொடுக்காத அந்த 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 ஒரு ஒரு இடத்த, அந்த ஒன்றை என் ஆண்டவருக்காக கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா, என் கையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, என் கையில் ஒரு விசேஷம் இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒன்று இருக்குது. ஆனால் அது ஃபஸ்ட்டு யாருக்காக அப்படின்னு சொன்னால் சொல்லுங்களேன், அது யாருக்காக? அப்படி 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 இதெல்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப கவனிக்கிறார், ரொம்ப கவனிக்கிறார், ரொம்ப கவனிக்கிறார். ஸோ அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வை அப்படியே உங்க பக்கமா திரும்பிடணும், திரும்பிடணும், உங்க பக்கமா திரும்பிடணும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட மனசுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும் பாருங்களேன். அதுக்கு இணையானது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்று வரைக்கும், இப்ப வரைக்கும், ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய எந்த டைரி எடுத்தாலும், என்னுடைய எந்த பேப்பர் எடுத்தாலும், இயேசு நல்லவர், ஐ லவ் யூ ஜீசஸ், ஏதாவது ஒன்று எழுதாம ஆரம்பிக்கிறதே இல்லை. அது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறத வந்து இப்படிதான் நம்ம வெளிப்படுத்த முடியும், இப்படிதான் வெளிப்படுத்த முடியும். இப்படி கத்தருக்காக செய்யறது, வாழ்றது எல்லாரா காட்டிலும் ஒரு ஸ்பெஷலான ஒண்ணை வச்சுக்கிறது. நீங்க அப்படி வாங்கல, அப்படி வாங்கல, நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு. எல்லாத்தையும் எல்லாரும் செய்யறாங்க, ஆனா நீங்க செய்யறதுக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பா வேணும். அப்ப இன்னைக்கு இந்த 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 ஜபம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில ஒருவேளை நீங்க ஒரு ஒரு 4 o'clock 4 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு அப்படியே எந்திரிச்சு, பொதுவா 4 மணிக்கு போன் பண்ணாலாம் எந்திரிக்கவே மாட்டேன், எவன் கூப்பிட்டாலும், நீ எவர் கூட 8 மணிக்கு மேல கூப்பிடு, 4 மணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அப்பதானே எனக்கு தூக்கமே வரும், எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த 4 o'clock யாருக்கும் நான் கொடுக்காத அந்த நேரத்தை ஆண்டவருக்காக, 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 ஆண்டவருக்காக. சோ எல்லாரும் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அவருடைய பார்வையில எப்படி தெரியணும்னா, விசேஷமானவளாய் என் வீட்டில் நான் கத்திருக்க ஸ்பெஷலா தெரியணும், நான் படிக்கிற இடத்துல ஆண்டவருக்கு ஸ்பெஷலாக தெரியணும், என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நான் ஒரு தனி ஆளாக தெரியணும், ஒரு தனி ஆளாக நீங்கள் தெரியணும். ஆண்டவருடைய கண்ணு அப்படியே பார்க்கும் பாருங்களேன். நீ நான் இப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்களேன், சிலர் எல்லாம் மோத்தை பார்த்து அப்படியே கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஏதோ ஒரே ஒரு ஷர்ட் ஒரு டக்குன்னு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், அந்த அந்த காம்பினேஷன் வந்து யாருமே போட மாட்டாங்க, அது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும்,
அது யாரை வேணாலும் பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி ஒரு 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 ட்ரெஸ் அவங்க மேல கண் அப்படி போகும். இது இது நேச்சுரலாக உலக பிரகாரம். இதே மாதிரி நீங்கள் ஒரு கூட்டமாக இருக்கும்போது ஆண்டவர் அப்படியே பார்க்கும்போது நான் மட்டும் அப்படி தனியாக தனியாக எப்படி இருக்கும்னு நினச்சிருக்கேன் சார். அந்த ஒரு மகிமையை என் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை நான் கர்த்தருக்காக செய்ய போகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி. ஓ ஹல்லேலூயா. வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் சத்தமா கைகளை உயர்த்தி, வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் தந்தால் போதும், இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வாழுகிறேன், மானம் திரும்பி வாழுகிறேன், சொல்லுவோம் திரும்பி வருகிறேன், உங்களோடு உள்ள உறவை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த கனெக்ஷனை நான் விட்டுற கூடாதுப்பா. திரும்ப திரும்ப சொல்லுவோம், வீட்டினில் உன் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், உன் வீட்டினில் இடம் தந்தால் யாருக்குமே இதுவரைக்கும் திறக்காத என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்காக நான் திறப்பேன். யாருக்குமே கொடுக்க கூடாத ஒரு இடத்தை ஆண்டவருக்குன்னு நான் கண்டிப்பா தருவேன். பொதுவா வந்து எனக்கு இந்த டான்ஸ் ஆடுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்காது, இன்னொன்று வராது. அப்போ டான்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆடிக்கிட மாட்டேன். ஆனால் எங்கள் ஊரில் வந்து டான்ஸ் வந்து பயங்கரமான ஃபேமஸ். சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ஆகஸ்ட் 15 வந்து எங்கள் ஊரில் வந்து நடு தெருவில் ஒரு பெரிய ஸ்டேஜை போடுவாங்க. அப்படியே இருப்பாங்க ஒரு 500 பேர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு. அப்போ வந்து ஒரு 2-3 மணி நேரம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, அவங்க வந்து டான்ஸ் பண்ணலாம். என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்னா அப்படியே சிலர் பெருமையை காமிக்கிறதுக்காகவே வந்து அவங்க ஒரு பின்னூசி வச்சு நம்ம உடம்புல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை குத்தி விடுவாங்க, 10 ரூபாய் 20 ரூபாய். அதை அப்படி நம்ம ஆடிட்டே இருக்கும்போது அந்த பாட்டு பிடிச்சுன்னா உடனே. அப்போ வந்து சரி, அதனால என்னுடைய செட்டில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆகஸ்ட் 15 பயங்கரமான ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் படம் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. பட்டு எனக்கு வந்து பயங்கரமான கூச்சம், வெக்கம்னா வெக்கம். அப்படியெல்லாம் வந்து முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று ஆடுறது பிள்ளைங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் என்ன ஒதுக்கிட்டு நான் எல்லாம் போகமாட்டேன். ஐயோ வேணாப்பா வேணாப்பா வேணாப்பா. ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கும்போது இந்த அம்மன்குளம் பக்கத்தில் எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் கொடுத்தாங்க. நான் தான் சண்டே ஸ்கூல் டீச்சர். பாட்டு சொல்லிக் கொடுக்கணும், ஆக்ஷன் சொல்லிக் கொடுக்கணும்,
கதை சொல்லி கொடுக்கணும். நான் வந்து சண்டே ஸ்கூல் நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெருவில் நடத்தினாலும் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, நாங்கள் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் த ஃபஸ்ட் டைம் அவ்வளவு வெக்கத்தை ஊரில் எங்கள் சொந்த ஜனங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்ஷன் கூட பண்ண முடியல. ஆனால் அத்தனை பிள்ளைங்க பார்த்துருந்தாலும் எனக்கு டான்ஸே வரலைன்னா கூட இல்லை, என் ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்திற்காக எல்லா வெக்கத்தையும் விட்டு அந்த தெருவில் ஆடுனேன், அந்த தெருவில் ஆடுனேன். இப்போ நான் நினைக்கிறேன் சார் அதெல்லாம் இதுவே உலகமாக இருந்தால் கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ ஏன் நான் அதை பண்ணினேன், அவ்வளோ வெக்கத்தை விட்டு நான் ஏன் பண்ணேன்னா வேற யாருக்காகவும் இல்லை, என் ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு. எனக்கு ஸ்பெஷலாக யார் தெரிஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவருக்காக வெட்கப்பட வேணாயா, அவர் இவ்வளோ செஞ்சிட்டாரே அவருக்காக ஏன் வெட்கப்படுறேன். பரவாயில்ல, அவங்க தப்பாக நினச்சா நினைக்கட்டும், அவங்க அசிங்கமாக நினச்சா நினைக்கட்டும், அவங்க நம்முடைய டான்ஸை வந்து கிண்டல் பண்ண பண்ணட்டும். இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க, யாருக்குமே பண்ணாத ஒன்றை நீங்கள் நேசிக்கிற ஒரு பர்சனுக்காக நீங்கள் பண்ணீங்கல்ல, அம்மாவை திட்டினதே இல்லை ஆனால் அந்த நபருக்காக திட்டியாச்சு, யாரையும் காயப்படுத்தினதே இல்லை ஆனால் அந்த நபருக்காக காயப்படுத்தியாச்சு. இப்படி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. யாருக்காகவே பணம் செலவு பண்ணலை ஆனால் அந்த நபருக்காக பணம் செலவு பண்ணியாச்சு, யாருக்காகவே தூங்காமல் இருந்தல ஆனால் அந்த நபருக்காக தூங்காமல் இருந்தாச்சு. இப்படியே உங்களை சுற்றி சுற்றி உங்களுடைய எல்லாமே ஒரு மனுஷனுக்காக இருக்கும்போது ஆண்டவருக்காக யாருக்குமே நான் செய்யலை, செய்யவும் போக மாட்டேன், ஆனால் ஆண்டவருக்காக நான் செய்வேன்னு, நான் வெட்கப்பட மாட்டேன்னு நீங்கள் என்னைக்கு சொல்லுவீங்க அன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் வந்து உங்கள் பேரில் திரும்புன்றதில் சந்தேகமே. ஆமென். ராமநாதபுரத்தில் ஒலம்பஸ் ஒரு நாலஞ்சு சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன், ஒலம்பஸில் சண்டே ஸ்கூல் அன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு பாட்டு, என்ன பாட்டு அப்படின்னா, டிஸ்கோ டிண்டிஸ்கோ டயாமாலே டிண்டிஸ்கோ வில்லா அப்படின்ற ஒரு பாட்டு இடையில வரும், அது அது மறக்கவே இல்லை. எனக்கா உடம்பும் நெளியவே மாட்டேங்குது, நமக்கு அந்த நளிலம் எல்லாம் சுத்தமாக வராது, என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் தான் டான்ஸே ஆடி ஆகணும். கூட இன்னொரு கூட ரெண்டு பேராக சேர்ந்து போகிறோம், அவன்கிட்ட சொல்ல, டே எனக்கு அந்த அளவுக்கு ஆட தெரியாது, நீ ஆடுறாடனா பிரதர் நம்மளெல்லாம் முடியவே முடியாது, தயவு செய்து என்ன விட்டுருங்க, நான் வேணால் வராமல் இருந்துடுறேன், இந்த டான்ஸ் எல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு நான் தான் ஆடியே ஆகணும். எனக்கா இந்த பிள்ளைங்க ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் பைப்பு தண்ணி எடுக்கிற பைப் இருக்கு, பைப்பில் வந்து தண்ணி எடுக்கிறது மாதிரி வந்துட்டு எங்கள் டான்ஸை பார்க்கறதுக்கே நின்றுட்டாங்க. ஏசப்பா இவங்க போகமாட்டாங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே ஜெபம், ஆனால் அது போக மாட்டேங்கிறதுங்க, அங்கே பார்த்துட்டு தான் போவேன்னு. டைம் வேற போயிட்டு இருக்கு, நமக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் அப்படியே அடக்கி, சரி இதில் ஒருத்தன் ஊழியக்காரனா மாறினா, இதில் ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, நமக்காக ரத்தத்தை சிந்தின இந்த இயேசு அவங்களுக்கு போய் சேர்ந்துருவாருன்னு கண்ணை மூடிட்டு அந்த பக்கமே திரும்பாம டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு சண்டே ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு ஆமேன் போட்டுட்டு போலாமான்னு கிளம்பி அந்த பைப்பை தாண்டினா அங்கே ஒரு சத்தம் கேட்குது, போடு டிஸ்கோ டின் டிஸ்கோ. திரும்பி பார்த்தா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவ்வளோ கிண்டல் பண்றாங்க, டேய் எப்படி எப்படி எப்படி, அவன் வந்து அவ்வளோ நக்கல் பண்றாங்க. அது எல்லாத்தையும் காதுல அப்படியே கேட்டுட்டு அடுத்த வாரமும் போய் அதே இடத்துல, ஆனா எங்களுடைய பைபிள் காலேஜில் கிட்டத்தட்ட வந்து எப்படியும் வந்து ஒரு 30 இடத்துலையாவது பைபிள் காலேஜில் இருந்து சண்டே ஸ்கூல் நடக்கும். அதுக்கு தேர்ட் இயர் படிக்கிற ஒருத்தரை டைரக்டராக போடுவாங்க, அவர் தான் எல்லாருக்குமே பாட்டு சொல்லிக் கொடுப்பாரு, கதை சொல்லிக் கொடுப்பாரு, ஆக்ஷன் சொல்லிக் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் அந்த அந்த டைரக்ட் போஸ்டிங் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி அதை கொண்டு வந்தாருன்னு தெரில, அந்த தேர்ட் இயர் படிக்கும்போது அந்த 30 சண்டே ஸ்கூலுக்கும் நான் தான் டைரக்டராக இருந்தேன். நினச்சு பார்க்கவே முடியல, நான் அன்னைக்கெல்லாம் ஒருத்தே இல்லை, எனக்கு கிடைத்திருந்த அந்த போஸ்டிங் எல்லாம் ஒருத்தே கிடையாது, அதுவா தேடி வந்துச்சு, நான் நினைக்க கூட இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு நம்புறேன்,
அன்றைக்கு அவங்களுக்கு முன்னாடி செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார் என்று நான் நம்புகிறேன். அதனால் எல்லாரும் இன்னொரு விஷயம் கூட கண்களை மூடி சொல்ல போறோம். ஆண்டவரே, ஸ்பெஷலான ஒன்று, யாருக்கும் செய்யாத ஒன்று, ரொம்ப ஆசையா விருப்பமா உங்களுக்கு செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாரும். ஓ ஹல்லேலூயா, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் சொல்லும் எல்லாரும், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் உம்மை மனதோடே ஆராதிப்பே, உம்மை உம்மை மனதோடு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யாருக்கும் கொடுக்காத ஒரு இடம், யாருக்குமே கொடுக்காத ஒரு இடம், இயேசுவுக்காக நான் கொடுப்பேன்னு ஒப்பு கொடுக்கிறவங்க உங்க கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். இதை யாருக்காகவும் நான் செய்ய மாட்டேன், யாருக்காகவும் செய்ய மாட்டேன், ஆனா ஆண்டவருக்காக. ஓ ஹல்லேலூயா, பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் கொடுத்து நான் நேசித்தோர் பெறும் கையிலே, பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் நோயிர் கோடுத்து நான் நேசித்தோர் பெருகையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை அப்பா, நீ என்னுடையவன் என்று சொல்லி செல்ல பெயரை திரும்ப திரும்ப கையை உயர்த்தி, நீ என்னுடையவன் என்று சொல்லி. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருந்த போதிலும் என்ன மட்டும் நீங்க ஸ்பெஷலா பார்த்ததற்காக நன்றி அப்பா, என்ன விசேஷமா பார்த்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்க அப்பாவை சந்திச்சதற்காக, எங்க அம்மாவை சந்திச்சதற்காக. கைகளை உயர்த்தி, நீ என்னுடையவன் அழைத்தீர் என் செல்ல பெயரை வளர்த்தீரே வளர்த்தீரே
கர்த்த நேசத்தின் ஆழமது சொல்லுங்க மகளா பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பாதில் செய்வேனோ சொல்லுங்க பெரும் கிருபை நினைக்கும் போது அப்பா என்ன பாதில் செய்வேனோ கைகளை உயர்த்தி திரும்ப திரும்ப பெரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நானும்மை எஸ் எஸ் உங்க குரல் கத்த சமூகத்துல போகு ஓ ஹalleluya இன்னும் பல நானும்மை நேசிக்கிறேன் அப்பனே நீங்க சொல்ல 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 ஆண்டவருடைய மகிமை உங்களை தேடி நான் உங்களை நேசிக்கிறப்பா நானும்மை ஒன்று யாருக்கும் செய்யாத ஒன்றை நான் யாருக்காக செய்வேன் அப்படின்னு சொன்ன நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்த நற்செய்தியை ஆண்டவரை பற்றி சொன்ன நிறைய மிஷனரிங்க வந்து தங்களுடைய ஊரை விட்டு தங்களுடைய சொத்தை விட்டு தங்களுடைய எல்லா சொந்தங்களை எல்லாரையும் விட்டு அவ்வளோ ஜாலியாக ஏசி ரூமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க நம்ம இவ்வளோ ஹீட்டாக இருக்கும்போது சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது கூலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது ஆனால் அவ்வளோ கூல் நல்ல கூலான பிரதேசத்திலிருந்து இயேசுனுடைய சுவிசேஷம் இயேசுக்காக எதையாவது பண்ணணுன்ற அந்த ஒன்றே ஒன்றை மட்டும் கான்செப்டில் வச்சுட்டு இங்கே வந்து கொசுகடியில் படுத்து தூங்கி பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கி அவ்வளோ கஷ்டத்தை துக்கத்தோடு அல்ல சந்தோஷமாக அனுபவித்தாங்க எதுக்கு தெரியுமா யாருமே செய்யாத ஒன்ன கத்திற்காக செய்யணுன்ற ஒரே ஒரு வைராக்கியம் இப்போ இங்கே ஆன்லைனில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க உங்கள் நம்ம எல்லாருடைய திருச்சபையிலையும் மோஸ்ட்லி இந்த 2 மந்த்ஸ் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே லீவ் ஒன்று சர்ச்சில் வந்து உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் வேலைக்கு போகாதவர்களாக இருப்பீர்களே ஆனால் சர்ச்சில் வந்து இந்த விபிஎஸ் நடக்கும் பாருங்களேன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து கஷ்டம்தான் அது உங்களுடைய வெட்கத்தை விட்டு நான் சொல்கிறேன் அவர் யூடியூப்பில் பார்க்குறாங்கன்றக்காக கேமராவை முன்னாடி வச்சுட்டு அவ்வளோ கேவலமெல்லாம் ஆடி போடுறவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்டவருக்காக அதனால் நடக்க போகிற அந்த விபிஎஸ் நடக்க போகிற சிறுவர்கள் கொண்டாட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒருவேளை திருச்சபைகளில் பண்ண முடியலையா திருச்சபையில் பண்ண முடியலையா இந்த 2 மந்த்ஸில் பிள்ளைங்க ஃப்ரீயாக இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி
உங்க வீட்டில் அஞ்சு பேரை உட்கார வைக்க முடியுமா, பத்து பேரை உட்கார வைக்க முடியுமா? வேலை முடிச்சுட்டு வந்து இல்லைனா காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஒரு சின்ன டியூஷன் மாதிரி ஒன்று ஆரம்பித்து, ஒரு ப்ரேயர் மாதிரி ஒன்று ஆரம்பித்து, ஒரு டான்ஸு, ஒரு கதை, ஒரு பைபிள் ஸ்டோரி, ஒரு சின்ன வீடியோவை அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி போட்டு காமிச்சு, ஸோ நான் ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறேன், பத்து பேருக்கு முன்னாடி பண்ணுறது மட்டும் சக்ஸஸ்ன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடை கொடுத்துருங்க நான் பண்ணுறேன், இல்லவே இல்லை. ஆண்டவர் வந்து இந்த மேடையில் நிற்கிறவங்கள மட்டும் பார்க்கல, எங்கே பார்க்குறாரு தெரியுமா? அந்தரங்கத்தில் பார்க்குறவனுடைய பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவார். கர்த்தர் பார்க்கிறார். ஏதாவது ஒன்று செய் தம்பி, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய் தங்கச்சி. ஆண்டவர் இவ்வளோ அழகாக மீட்டெடுத்துட்டு வந்தார். இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிய விஷயம். இந்த உலகமே இயேசு அறியாமல் சாகும்போது கர்த்தர் உங்களை எவ்வளோ அழகாக மீட்டு வந்திருக்கிறார். அதனால் ஒரு தீர்மானம், ஆண்டவர் ஏதாவது ஒன்று, யாருமே செய்யாத ஒன்று, நான் உனக்காக உங்களுக்காக என்ன பண்ணுவேன்னா, உங்கள் வேலையை விட்டுட்டு வந்துருங்க, வேலையை இல்லாமல் இது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏதாவது ஒன்று. ஸோ யார் யாருக்காகவோ என்னென்னமோ எல்லாம் பண்ணுறோமே, என் கர்த்தருக்காக, என் தகப்பனுக்காக, அதை மனசில் வச்சு எனக்கு உண்மையாய் பிரியமானவர் அவர் தான், நான் நேசிக்கிறவர் அவர் தான், நான் விரும்புகிறவர் அவர் தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களுக்காக எதையாவது ஒன்று நான் யாருக்குமே கொடுக்காத ஒரு இடத்த உங்களுக்கு நான் தருவேன் ஆண்டவரே. யாருக்குமே இதுவரைக்கும் பண்ணிராததை நான் உங்களுக்காக பண்ணுவேன் ஆண்டவரே. யாருக்குமே நான் செஞ்சிடாத உங்களுக்காக செய்வாப்பா. நான் அவ்வளோ இறங்கி போகிறவன் இல்லை, ஆனால் உங்களுக்காக இறங்கி போவேன் ஆண்டவரே. உங்களுக்காக கோவப்பட மாட்டேன் ஆண்டவரே. உங்களுக்காக அந்த இடத்துல தாழ்ந்து போவேன் ஆண்டவரே. உங்களுக்காக இதை நான் விடுற ஆண்டவரே. உங்கள் ஊழியத்துக்காக நான் இதை விடுற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட. நன்றி ஆண்டவரே. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ஆண்டவரே, பெரும் கிருபை நினைக்கும் போது இயேசப்பா என்ன பதில் செய்வேனோ. சத்தமா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெரும் கிருபை இயேசுப்பா, உங்களை தனிமையா பார்க்கட்டும், உங்களை ஆண்டவர் ரசிக்கட்டும். நீங்க மட்டும் இந்த ஆராதனையில தனியா தெரிகிற ஒரு நபராய் சொல்லுங்க. சத்தமா அப்படியே பாடிட்டே இருங்க பார்க்கலாம். என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. இப்ப சொல்லுவோம், நானும்மை வரைக்கும் நீங்க போடாத சத்தத்தை ஆண்டவருக்காக எஸ் சொல்ல அந்த மையம் உங்க பிள்ளை.
எல்லாரையும் உம்முடைய கரத்துல தர்ற ஆண்டவரே, நீர் பிரியப்படுகிறது மாதிரி ஏதாவது ஒன்ன செய்யணும். எத்தனை பேர் இருந்தாலும் எங்க பிள்ளைங்க தனியா தெரியணும். அவங்களை நெருக்கி வருகிற பாவங்களை எல்லாம் விட்டு அவங்க ஓடணும் ஆண்டவரே. கர்த்தர் அதற்குரிய கிருபையும் பலனையும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தாரும். இந்த 2 months இந்த ஸ்கூல் லீவ்ல ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு அவங்க செய்யணும். அவங்க ரோட்ல நின்று பழக்கம் இல்லை, ஆனா உங்களுக்காக அவங்க ரோட்ல நிக்கணும். அவங்க யார்ட்டையும் பேசி பழக்கம் இல்லை, ஆனா அவங்க உங்களுக்காக பேசணும். இந்த மாதிரி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக காரியம், யாருக்குமே செஞ்சிடாத காரியம் உங்களுக்காக கர்த்தருக்காக நான் செஞ்சேன்றத எங்க பிள்ளைங்க சந்தோஷமா நினைக்கக்கூடிய நாள் வரட்டும் ஆண்டவரே. கிருபையின் கரங்களில் தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் பிதாவே. உட்காருங்க. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற நீ எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும், ஸோ யாருக்கும் செய்யாததை கர்த்தருக்காக செஞ்சேன்ற ஒரு பெரிய பெருமை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது போல் ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். யாருக்காக? ஆண்டவருக்காக, 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 ஆண்டவருக்காக. என்னை கனப்படுத்துகிறவனை கண்டிப்பாக ஆண்டவர் கனப்படுத்துவார். அதனால் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பார்ட்டு, ஒரு பெரிய இடம், ஒரு முக்கியமான இடம் யாருக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா ஆண்டவருக்குன்னு கண்டிப்பாக இருக்கணும். யாருக்கும் கொடுக்காத, யாரும் உள்ள நுழையாத, ஸோ அந்த இடம். அதனால் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. நம்ம திருச்சபையிலையும் வருகிற இந்த மந்தினுடைய லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு மந்த், அந்த மே மந்தினுடைய ஃபஸ்ட், அதில் வந்து 7 நாட்கள் சிறுவர்கள் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்கிட்டு அதை போட்டு பிள்ளைகளை ஆண்டவர்களை நடத்துகிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க தேவை. நல்ல டான்ஸ் பண்ணி ஆக்ஷன் பண்ணி பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற பிள்ளைகள் தேவை. தன்னியாக பிள்ளைகள் ஒரு 12 பிள்ளைகள், 10 பிள்ளைகளை உங்களுக்கு தந்துடுவோம். நீங்கள் அந்த பிள்ளைகளை ஒரு மணி நேரம் அந்த சிலபஸை வச்சு அவங்கள நடத்தி அந்த ஃபைனல் டேயில் அவங்கள வந்து நல்லா ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்களை ரட்சிப்புக்கு ஏறவாய் நடத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் ஆஃப் டே லீவ் போட முடிஞ்சால் அந்த 1 week முழுக்க லீவ் போட்டு அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாய் அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் பிரியப்படுவார், ஆண்டவர் மகிமைப்படுவார். அது உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஆமென். தம்பிங்களும் அப்படி தான், தங்கச்சிங்களும் அப்படி தான். ஸோ அதில் கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதி. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம், நம்ம வந்து 51வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஐம்பத்தி 51வது சங்கீதத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பத்தாவது வசனத்தையும் 17வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். 17வது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆண்டவர் வந்து, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்,
கர்த்தரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் அடக்குகிற ஆண்டவர், அவர் கோபத்தை அடக்குகிறவர், தீமைகளை அடக்குகிறவர், புயலை அடக்குகிறவர். கர்த்தரிடத்துல ஒரு பெரிய சக்தி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குகிறவர், அடக்கிடுவர். எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, பெரிய ஊருக்கே ரவுடியா இருக்கலாம், துஷ்டனா இருக்கலாம், யாருக்கும் அடங்காதவர்களா இருக்கலாம், ஆனா ரொம்ப நாளெல்லாம் இல்லை, ஆண்டவர் வந்து அவருடைய வைராக்கியத்தை, அவருடைய கோபத்தை, அவருடைய அந்த தினாவட்டை அப்படின்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் அடக்குவார். கர்த்தர் அடக்குகிற கர்த்தர். ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அது இந்த சங்கீதம் 51வது சங்கீதம் முழுவதும் ஒரு ஜப சங்கீதம். அப்படின்னா சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பெரிய தவறு செய்வான். அன்றைக்கு இருக்கிற ராஜாக்கள் வந்து அந்த பெண் வந்து அதிகமாய் திருமணம் பண்றது அவங்களுக்கு ஒரு தவறான இதா இல்லை. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, பர்சேபாள் என்கிற ஒரு பெண் மேல வைத்த அந்த இச்சையினாலே விழுந்து அதை தவறு செய்து அவருடைய கணவனார் நீதிமானா இருந்த ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு போயிட்டான். அப்படின்னா அவனுடைய கைகள் வந்து குற்றம் இல்லாத ஒரு ரத்தத்தை வந்து சிந்துற அளவுக்கு போயிருச்சு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய ஆளுகையை பயன்படுத்தி, தன்னுடைய மனுஷனுடைய பலத்தை பயன்படுத்தி, தன்னுடைய தான் மனசுல ஆசைப்பட்ட காரியத்தை அடையணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீதுனுடைய அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஆலயம் கட்டுறது. ஆனா என்னுடைய ஆலயத்தை நீ கட்ட மாட்ட, உன்னுடைய குமாரனாகிய சாலமன் தான் ஆலயத்தை கட்டுவான். ஏன் நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன்னா, உன்னுடைய கை ரத்தம் சிந்தின கை, குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்திருச்சு. உன் மூலமா என்னுடைய ஆலயத்தை கட்ட மாட்டேன். பணத்தை பொருளை எல்லாத்தையும் செலவு பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அது தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தோல்வி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பர்சேபாள் விஷயத்துல தாவீது செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தான் மனதிலே அடையணுன்ற ஒரு காரியத்திற்காக எதையுமே நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவருடைய மனசுல துணிகரம் கொண்டுட்டார். தன்னுடைய ஆளுகையை பயன்படுத்திட்டாரு, தன்னுடைய ஆள்பலத்தை பயன்படுத்திட்டாரு, தன்னுடைய கடிதத்தை பயன்படுத்திட்டாரு. அந்த மனுஷனை யாருக்குமே தெரியாம தன்னுடைய விஷயத்தை பயன்படுத்தி அடையலான்னு நினைச்சு அடைஞ்சிட்டாரு. அதுவே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பா முடிஞ்சிருச்சு. கவனிங்க, சிலர் வந்து அம்மாவை எதிர்த்து பேச மாட்டாங்க, அப்பாவை எதிர்த்து பேச மாட்டாங்க, ஆனா தங்களுடைய மனசுல ஒண்ணு அடையணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுவான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் ஒரு வாலிப தம்பியினுடைய ஒரு அகோரமான மரணம் என்னுடைய இருதயத்தையே அப்படியே உடைச்சிருச்சு. ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிற ஒரு வாலிப தம்பி தன்னுடைய வாகனத்தை வாங்கின 15 நாளில் கொண்டு போய் ஒரு மரத்தில் அடித்து ரொம்ப வேகமாய் போய் அடித்து அந்த இடத்துலையே அவ்வளோதான் தன்னுடைய ஜீவனையே அவன் இழந்து போனான். ஆனால் அந்த வண்டியை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு நிவர்த்தி இல்லை, லோனுக்காக தான் வாங்கி கொடுத்தாங்க. இவங்க அவங்க அம்மா அப்பாட்ட என்ன மிரட்டினா அப்படின்னு சொன்னால், இதை பாரு, நீ மட்டும் வாகனத்தை எனக்கு வாங்கி கொடுக்கல, வண்டியை வாங்கி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன், நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிக்குவேன். உங்களுக்கு 6 மாதம்தான் டைமு, 7 மாதம்தான் டைமு. இந்த மாதிரியே தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் மிரட்டி பயப்படுத்தி அந்த வாகனத்தை வாங்கிட்டான். ஆனால் அந்த வாகனத்தை ரொம்ப நாள் ஓட்டவே முடியாத அளவிற்கு ஒரு பெரிய விபத்தில் மரித்து போன அந்த செய்தி என்னுடைய இருதயத்தை வந்து அசைச்சிருச்சு. யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கலாம், உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தாவீதின் மேலே ஆண்டவர் ஏன் கோபமானாரு,
அவனுக்கு பிறந்த பிள்ளை ஏன் அடிக்கப்பட்டது, இந்த விஷயத்துல மட்டும் உனக்கு மன்னிப்பு இருந்தாலும் தண்டனை உன்னிடத்துல இருந்து எடுத்து போட மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு, மரணம் வரைக்கும் தான் செய்த எத்தனையோ தவறுக்காக மன்னிப்பு கேட்டு அதுல தண்டனை கிடைக்காமல் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் கண்ணு முன்னே தண்டிக்கிறத பார்த்து தன்னுடைய சொந்த மகளை தன்னுடைய மகன் அசிங்கப்படுத்துறத கண்ணால பார்த்து தனக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் கெடுக்கப்படுறத பார்த்து இவ்வளவு நியாயக்கேடை செய்து நான் இப்படி ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானேனே அப்படின்னு இந்த மனுஷன் தள்ளப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தம் மனசுல நினைச்ச ஒன்றை அடைவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தையும் தன் மக்களையும் அவன் பயன்படுத்தினது தான் காரணம். ஸோ ரொம்ப கவனமாக கவனிங்க, சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. சில பிள்ளைங்க வந்து பாருங்க, சில மனிதனோட பேசுவாங்க, நான் உங்களை யாரையுமே வந்து கண்டிப்பாக நான் குற்றப்படுத்தவே இல்லை, குற்றப்படுத்தவே இல்லை, ஆனால் ஆண்டவருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க, ஆண்டவர் கைவிடுகிற அளவுக்கு நீங்கள் போயிடாதீங்க, ஆண்டவருடைய அன்பிற்கு நீங்கள் தூரமாயிராதீங்க. எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய அன்பிற்கு தூரமாவீங்கன்னு தெரியுமா, நீங்கள் செய்கிறதே தவறு, நீங்க செய்ய போகிறதே பாவம், நீங்க செய்கிறதே ஆண்டவருக்கு பிரியமற்றது, இது முழுக்க முழுக்க உங்களுடைய சரீரத்திலே எழும்பின நீங்களாக உண்டு பண்ணின அந்த ஒரு காரியத்திற்காக அம்மாவை மிரட்டி அப்பாவை மிரட்டி நான் பேசுவேன், உனக்கு இப்ப என்ன பண்ண முடியும், நான் சேட் பண்ணுவேன், உனக்கு இப்போ என்ன பண்ண முடியும், நீ என்ன செஞ்சிருவ, உன்னால என்ன பண்ண முடியும். சிலர் வந்து எப்படின்னா வெளி தோற்றமா இப்படி தன்னுடைய கோபமா வெளிப்படுத்திடுவாங்க. சிலர் அம்மா அப்பாவுக்கு தெரியாம தான் செய்ய வேண்டிய தான் அடைய வேண்டிய ஒன்றை தகப்பனாரையும் தாயாரையும் ஏமாற்றி அந்த காரியத்தை நீங்க செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக கர்த்தருடைய கரத்திலிருந்து தண்டனையை நீங்க அனுபவிச்சிருவீங்க. சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இதற்கு முன்பாக நீங்க எதையாவது ஒன்றை அடைவதற்கு உங்க வாழ்க்கையில நீங்க சிலரை கஷ்டப்படுத்திருக்கீங்களா, நீங்க துணிகரமா செயல்பட்டிருக்கீங்களா, யாரையாவது கண்ணீர் வடிக்க வச்சிருக்கிறீங்களா, அதிகாரத்தினால உங்களுடைய வார்த்தையினால அவர்களை ஆளுகை செய்து உங்களுடைய பவரை நீங்க பயன்படுத்தியிருக்கீங்களா. நீங்க இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தரும் இந்த மிஸ்டேக்கை இனி எப்பவுமே நீங்க வந்து கண்டிப்பாக செஞ்சிடவே கூடாது. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். சிலர் என்ன பண்றாங்கன்னா சம்பாதிச்சிட்டாங்களா, பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான், அம்மா அப்பா வந்து பிள்ளைகளுக்கு அடிமை மாதிரி. ஏன்னா இவங்க வந்து அந்த பையனுடைய சம்பளத்தை தானே எதிர்பார்க்கறாங்க, பொண்ணுனுடைய சம்பளத்தை தானே எதிர்பார்க்கறாங்க. உடனே என்ன பண்றது தெரியுமா, என்ன என்னாச்சு, ஏன் அம்மா வந்து ஃபோன் பேசுறத கேட்கக்கூடாது, டிவி பார்க்கறத கேட்கக்கூடாது, எதையுமே தட்டி கேட்கக்கூடாது. உனக்கு என்னம்மா இப்போ போ, உன் வேலை என்னம்மா போரு, நீ என்னம்மா இதுப்பாரு, அதிகாரம், அராஜகம், கோபம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அவங்கள அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவங்க வாயை அப்படியே அடைச்சி எதுவுமே அவங்க பேச விடாதபடி அவங்கள மிரட்டி உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்க்கும் போது கண்டிப்பாக நீங்கள் யாரும் கத்திற்கு முன்னாடி வெற்றியாய் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீங்க மொபைல நோண்டிட்டு இருக்கும்போது இல்லை எதையாவது ஒன்றை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கேட்கும்போது, உங்க அம்மா கேட்கும்போது, உங்க அப்பா அப்பா கேட்கும்போது நொறுங்குண்ட இருதயம்னு சொல்றது என்ன தெரியுமா? சரி மம்மி இதை வச்சிட்ற மம்மி, சரி டாடி இதை வச்சிடறேன் டாடி, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், நான் முயற்சி எடுத்து தான் இருக்கிறேன், நான் ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் ஜோம் பண்ணுவேன், நிச்சயமாக நான் பைபிள் வாசிப்பேன், என்னை நம்புங்க, எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் ரொம்ப விருப்பப்பட்டு இதை செய்கிறேன்னு நினைக்காதீங்க, சூழ்நிலை அப்படி தான், ரொம்ப சீக்கிரத்தில் விட்டுருவேன். இப்படி உங்கள் மனசு உடைஞ்சு அந்த நீங்க பண்றது மிஸ்டேக்கு
ஆனா நீங்க துணிகரமா இல்லாதபடி உங்களை நீங்க தாழ்த்தும் போது நீங்க கவனிங்க உங்க அம்மாட்டையோ உங்க அப்பாட்டையோ இதே மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க பேசிட்டீங்கன்னா உங்க அம்மாவுடைய மனசு இறங்குமா உங்க அப்பாவுடைய மனசு இறங்குமா உங்க அம்மா அப்பாவுடைய மனசே இறங்குமே ஆனால் ஆண்டவருடைய மனது ஏன் இறங்க கூடாது நான் ஏன் தப்பு பண்ணல என்ன தப்பு பண்ண யார் செய்யாததை நான் செஞ்சிட்டேன் என்ன இப்ப பெரிய விஷயம் அப்ப உங்களை மாதிரி நான் சன்னியாசியா இருக்கிறதுக்கு விரும்புறேன் நினைக்கிறீங்களா நீங்க ஆயிரம் காரணங்களை சொல்லி உங்களை நிராபரதியாய் இல்லைன்னா உங்களை வந்து எதையுமே செய்யாதவராய் இதை யாருமே செய்யலையான்னு சொல்ற அந்த துணிகரமான இருதயத்தை வேதம் சொல்கிறது ஆண்டவர் புறக்கணிக்கிறார் ஆனா ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியே ஹல்லேலூயா கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம் அம்னோன் தன்னுடைய சகோதரியாகிய தாமாருக்கு செய்தது பெரிய துரோ அந்த தாமார் சொல்றாங்க எப்பா நீ தயவு செய்து பொறுமையாரு என்னை விட்டுரு நீ இந்த தப்ப பண்ணாத இது துணிகரமான தவறு ரெண்டு பேருக்குமே சமாதானம் இருக்காது அப்பாவுடைய பேர் கெட்டு போயிடும் உன் பேர் கெட்டு போயிடும் நீ நல்ல ஒரு பையன் உனக்கு நிறைய இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கோ அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டுருவோம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எத்தனையோ சொன்னதற்கு பிற்பாடும் தன்னுடைய துணிகரத்தை பயன்படுத்தி கூட இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாரையும் வெளியே போ சொல்லி தன்னுடைய அறைக்குள்ள அழைச்சு தன்னுடைய அப்பாவுனுடைய மனசை மாத்தி பிளான் பண்ணி திட்டம் போட்டு சமைச்சு கொடுக்க சொல்லி தன்னுடைய ரூமுக்குள்ள கொண்டு வர சொல்லி கதவை அடைச்சு வலுக்கட்டாயமா அந்த பிள்ளைய பிடிச்சு சயனித்து தப்பா நடந்து அந்த பிள்ளையினுடைய கற்பை அழிச்சு இதுக்கு பிறகும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை நம்ம பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி ஒரு ஈரமே இல்லாமல் நீ என்னை விட்டு போயிரு ரூமை விட்டு வெளியே போயிரு நீ உள்ள நிற்காத அப்படின்னு துரத்தி நீ வெளியே போயிருன்னு சத்தம் போடுறது மட்டும் இல்லை அவ போகலன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யார்பா வெளியில் நிற்கிறது வாங்கப்பா அவளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க இவ எதுக்கு உள்ள நிற்கிறா அப்படின்னு துணிகரமாய் அவளுடைய கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி அந்த புள்ள தன்னுடைய தலையில மண்ணை வாரி போட்டுட்டு அப்படியே அழுதுட்டே போறா ஆனா அதை குறிச்ச ஒரு பர்சன்டேஜ் கவலை கூட அவனுக்கு இல்லை ஒரு பெண்ணை நம்ம கெடுத்துட்டோம் நம்முடைய சொந்த தங்கச்சியை நாசம் பண்ணிட்டோம் நம்ம இப்படி பண்ணியிருக்கவே கூடாது நம்ம செஞ்சது தவறு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம யார் தான் ஜெயாட்டா எல்லாருமே செஞ்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணி போச்சு குழந்தைய ஆகி போச்சு அப்படி இப்படின்னு அவனே தன்னை நியாயப்படுத்தி அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்கல அதற்காக ஒரு மனம் வருந்தல துணிகரமா போனதுனால வேதம் சொல்லுகிறது ரொம்ப நாள் அவன் வாழல அவனுடைய கூட பிறந்த சகோதரனே எழும்பி அவனை கொல்லுகிற அளவுக்கு இளம் வயசுல வாழ வேண்டிய வயசுல ஒரு நாய அடிச்சு கொல்றது மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் சாகடிக்கப்பட்டான் அவனும் காரணம் என்ன தெரியுமா தப்பு பண்ணிட்டான் மிஸ்டேக் பண்ணிட்டான் ஆனா மனசுல ஒரு துளி வருத்தமே இல்லை இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல பிரதர் மிஸ்டேக் கூட பண்ணியாச்சு மகளே மிஸ்டேக் கூட பண்ணியாச்சு ஆனால் உன் மனசுக்குள்ளே இருக்கு பாரு துணிகரம் உன் மனசுக்குள்ளே இருக்கு பாரு அந்த ஆணவம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆணவம் அந்த ஹெட் வெயிட்டு என்ன அப்படின்ற ஒரு அசால்ட்டு அப்படியே பா இது வந்து உங்களுடைய மன வருத்தத்தினால கூட நீங்கள் அப்படி மாறி இருக்கலாம் ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் நீ நியாய தீர்ப்பில் நிற்ப அன்னைக்கு உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது யாருக்கு வேணாலும் என் ஆண்டவர் இறங்குவார் ஆனால் இந்த தெனாவட்டு பண்ணுறாங்க பாருங்க திமிருத்தனமாக இருக்கிறாங்க பாருங்க மிரட்டுறாங்க பாருங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க பாருங்க அற்பமாக நினைக்கிறாங்க பாருங்க அவ்வளோ பெரிய மிஸ்டேக்கையும் பண்ணிட்டேன் பா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க
அவங்கள நியாயம் தீர்க்காமைய ஆண்டவர் கண்டிப்பா விடவே மாட்டார். உன்னை தூக்கி எடுக்க முடியாது, உனக்கு மன்னிப்பும் கிடையாது, கண்டிப்பாக சிட்சை ஒரு நாள் நிச்சயம் வரும். யாருக்காக இந்த பிரசங்கம்னு தெரியாது, ரொம்ப கேர்ஃபுல். நீங்க தாவீது நினைச்சிட்டான், அவ்வளோதான், அழகா அவனை முடிச்சிட்டோம், அவ்வளோ அழகா க்ளோஸ் பண்ணிட்டோம். லெட்டரை எழுதி அவன் கையில் கொடுத்து விட்டு கொண்டு போய் யோவாவுக்கு முன்னாடி இந்த லெட்டரை காமின்னு சொன்னோன்னே யோவா படித்து பார்த்தோன்னே ஒன்று தெரியுது, அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், யுத்தம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கும்போது உரியாவை முன்னாடி நிறுத்திடு அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. உடனே யோவாவை கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா யோவாவுக்கு தெரியும், ராஜா ஒரு மனுஷனை, அது இவ்வளோ பெரிய நல்ல ஊழியக்காரனை கொல்றதற்காக கொடுத்து விட்டுருக்கிறாருன்னா சம்திங் ஏதோ ஒன்றுன்னு நினச்சிட்டு அவன் ராஜா சொல்கிறது மட்டும்தானே கீழ்ப்படியணும் அப்படியே சொல்லி சரி முன்னாடி நின்றுன்னு உரியாவை முன்னாடி அனுப்பிவிட்டான். ஃபஸ்ட்டு வே யுத்தம் நடக்கும்போது அவங்களுடைய முதல் ஆயுதம் ஃபஸ்ட் லைனில் நிற்கிறவங்களுக்கு தான் நடக்கும். எப்போவுமே ஃபஸ்ட் லைனில் நிற்கிறவங்களால ரொம்ப வெற்றியான ஆட்களை நிப்பாட்ட வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, இல்லைன்னா இவங்களுக்கு இவங்க இறந்தால் கூட ஒன்று அப்படிப்பட்டவங்களாக தான் நிற்பாங்க. ஆனால் இவனை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின உடனே யுத்தம் ஒரு பெரிய கலக்கம் வருது. ராஜா இப்படி லெட்டரை பார்த்தோன்னா யோவா வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான் யுத்தத்தை, அப்படி அப்படின்னு அசால்ட்டா இவரே இவளை கொல்ல சொல்லிட்டாருன்னு சொல்லி விட்டு பிடிக்கிறான். அப்போ யுத்தத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் சாகுறாங்க. அங்கேருந்து ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி யுத்தம் நடந்துச்சுல என்ன பண்ணீங்கன்ற அந்த ஃபோன் கால் வரும்போது யோவாப் எடுத்த உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருந்து இன்றைக்கி நடந்த யுத்தம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நிறைய பேரை கொண்டுட்டாங்க. கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறத விட எப்படி நீ இந்த மாதிரி விட்ட, ஆட்களை கொல்றதுக்கு எப்படி விட்டேன்னு அந்த பக்கத்துலேருந்து ராஜா திட்டுவார்னு சொல்லி அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறான் தெரியுமா, உம்முடைய வேலைக்காரனாகிய உரியாவும் செத்துட்டான். உடனே அந்த பக்கத்துலேருந்து அவனுடைய துணிகரத்தை பாருங்கள், தாவீது எவ்வளவு நல்லவனாக இருந்தானோ ஒரே ஒரு பொண்ணுக்காக தன்னுடைய மனசில் ஆசைப்பட்டதுனால அவனுடைய கேரக்டர் முழுவதும் மாறி இவ்வளவு துரோகியாக மாறி உரியா செத்துட்டான்ற செய்தியை கேட்ட உடனே, சரிப்பா பரவாயில்ல யுத்தம்னா நாலு பேர் சாகத்தான் செய்வாங்க, நீங்கள் தொடர்ந்து யுத்தத்தை நடத்துங்கன்னு சொல்லி துணிகரமான இருதயம் கொண்டுட்டான். ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். ஆண்டவர் தாவீதை நேசித்த அளவுக்கு வேற யாரையும் நேசிக்கல. கர்த்தர் தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு சொன்னார். தாவீதற்காக சவுல் ராஜாவையே கர்த்தர் தூக்கி போட்டார். தாவீதற்காக என்னென்னமோ கர்த்தர் செய்தார். 40 வருஷம் அவனுக்கு வந்த ஈட்டி, அவனுக்கு வந்த பிரச்சனை அத்தனையும் தடுத்து நிறுத்தினார். அவனை கொல்லணும்னு ஒரு நாட்டு ராஜாவே நினைச்சா கூட அவனுடைய முடி கூட கீழே விடாதபடி கத்தர் அழகாக பாதுகாத்தாடு, மனசில் தைரியத்தை கொடுத்தாரு. சிங்கத்தினுடைய கெபியில் படுத்து கிடக்கும்போது கூட நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தாரு. ஏன்னா தாவீதின் மேலே ஆண்டவர் வச்ச அன்பு அவ்வளவு பெருசு. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு பிற்பாடு, இந்த ஒரு விஷயத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, சத்துரு தூசிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்தபடினால், நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும், எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் உனக்கு பிறந்த பிள்ளை செத்துரும்பா. ஏன்னா நீ வந்து எதுலேயுமே உன்னுடைய பவரை நீ யூஸ் பண்ணலை, எல்லாத்துலேயுமே உனக்கு நொறுங்குண்ட இருதயம் தான் இருந்துச்சு. அப்படியே பணிஞ்சு போயிடுவேன், சாரி அப்படின்றத கேட்டுருவேன். ஆனால் இந்த தப்பில் மட்டும் நீ என்ன பண்ணலை தெரியுமா, உன் இருதயம் நாளுக்கு நாள் கர்வம் கொண்டுச்சே தவிர உனக்கு ஒரு தாழ்மைன்றது ஒன்று வரவே இல்லை, வரவே இல்லை. நீ அவ்வளோ நேரம் ராத்திரி முழுக்க ஃபோன் பேசினது கூட சரி, நீ என்னமோ ஃபோன் பேசிட்டே என்னமோ ஃபோன் பார்த்துட்ட சரி, ரெடி ஆயிக்கோ, மனம் திரும்பிடு, தப்பான எதையும் பார்க்காத அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நைட்டு முழுக்க ஃபோன் பார்த்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை திட்டுற அம்மா அப்பாவை பார்த்து கொஞ்ச நேரம் வாயை மூறியா, கொஞ்ச நேரம் வாயை மூறியா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கு என்ன இப்போ, நீ ஏன் இப்படி என்ன பண்ணிட்டுருக்க, உன் வேலை என்னமோ பாரு. நீங்க பார்த்ததே பெரிய தப்பு, அவ்வளவு நேரம் தூங்காம இருந்தது ரொம்ப தப்பு.
நீங்க அவ்வளவு நேரம் இன்னொரு நபர்கிட்ட சாட் பண்ணது ரொம்ப தப்பு. ஆனா அதை தட்டி கேட்கும் போது திமிர்த்தனம் பண்றது மாதிரி உங்க அம்மாவையே உங்க அப்பாவையே எதிர்த்து பேசுகிற உங்களை நான் சொல்றேன், உங்க மேல ஆண்டவர் எப்படி இறக்கம் காமிக்க முடியும்? தப்பு பண்ணாதீங்க. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிய. பிரதர் மிஸ்டேக் பண்ணீங்க பிரதர், மா மிஸ்டேக் பண்ணிட்டமா. ஆனால் உன் மனசில் என்ன வரணும் தெரியுமா? மிஸ்டேக் பண்ணிட்டேனேன்னு உன் மனசு கொஞ்சம் இரக்கமாவது இருக்கணும்ல. எப்படி ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியும்? சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையில் வந்து தப்பு பண்ணியாச்சு. தெளிலாளுடைய ஆண்டவர் எத்தனையோ சான்ஸ் எத்தனையோ வாய்ப்பை கொடுத்துட்டார், தடுத்துட்டே இருந்தார், கேட்கவே இல்லை. சரி மிஸ்டேக் பண்ணிட்டான், உடனே இம்மிடியட்டா அந்த நிமிஷம் மிஸ்டேக் பண்ணி அவனை பிடிச்ச உடனே எதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனை அவன்கிட்ட என்ன பவரா இருக்கோ அதை முதல்ல எடுத்துட்டாங்க. அவனுடைய முதல் பவர் என்ன அப்படின்னா அவனுடைய கண்ணு. அவன் அவன் தப்பு பண்ணி முடிச்ச உடனே அவனுடைய ஃபர்ஸ்ட் பவர் முடி. எப்பவுமே சத்ரு வந்து நீங்க வந்து கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பை மீறி மீறி போயிட்டீங்கன்னா பிசாசு உங்களிடத்துலேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு என்ன பவரோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். நீ எதில் ஜெயிச்ச, எதில் வெற்றி அடைஞ்ச, எதில் நீ டேலண்டு, எது உனக்கு பெஸ்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு. முதல்ல உன் மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது? முடியலையா எறா, அதை ரிமூவ் பண்ணுறான் முதல்ல. அவனை வந்து பலத்தை எடுத்துரு. அவன் கை அவனுக்கு எது பலனோ அந்த பலத்தை தூக்கிடு. உனக்கு எது பிடிக்குமோ அதை தூக்கிடு. உனக்கு எது நல்லதோ அதை எடுத்துரு. எதில் நீ வளர்ந்தியோ அதை எடுத்துரு. எதை வச்சு பெருமைப்படு அதை அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டான் பாரு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது அவனுக்கு ரொம்ப முக்கியம் கண், அதை தூக்கிடு. அப்படியே கண்ணை ரெண்டையும் பிடிங்கிட்டான். இப்போது ரொம்ப தப்பு பண்ணிட்டான், அவனை கொண்டு போய் நிற்க வச்சு வேடிக்கை காண்பிக்கிற பொருளாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த மனுஷன், நான் என்ன பண்ணினேன் இப்போது, யாரும் செய்யாத நான் செஞ்சிட்டேனா அப்படின்னு தன்னுடைய மனசில் வந்து ஒரு ஹெட் வெயிட்டை பண்ண ஆனால் போய அப்படின் மாதிரி சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மிஸ்டேக் பண்ணிட்டான் ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விஷம் மட்டும் எனக்கு இறங்குங்க, நான் இந்த எதிரியோட நான் வாழக்கூட விரும்பலை, நான் செத்துறேன், பரவாயில்ல என்னை எடுத்துக்குங்கன்னு அவனுடைய ஒரே ஒரு ஜபம் இருக்கு பாருங்களேன். அப்படியே உடஞ்சு அப்படியே மனசு அப்படியே சாரிப்பா 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 நொறுங்குண்ட அந்த இருதயம். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவனிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள போட்ட போகிற அந்த அபிஷேகம் திரும்ப அவனுக்கு வந்து சேர்ந்தது. இன்றைக்கி இந்த யூத் மீட்டிங்கில் உங்கள் எத்தனை பேருடைய இருதயத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் உடையிறீங்க. ஸோ மிஸ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருதயம் வேணும் அப்படின்னா, தேவனே நொறுங்குண்டதும் சொல்லுங்கள், நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர். எல்லோரும் சொல்லுங்கள் பக்கல ஒரு மூணு டைம் சொல்லுங்கள், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சொல்லுங்க தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை சொல்லுங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன அளிக்கிறார் அப்படின்னா கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ இன்று எத்தனை பேருக்கு இந்த சத்தம் உள்ள காதுகளுக்குள்ளே ஏறுதுன்னு தெரில, ஆனால் என் அம்மாவை திட்டினதற்காக சாரி ஆண்டவரே, எங்கள் அப்பாவை பேசினதற்காக சாரி ஆண்டவரே, என்னுடைய வாத்தியாரை பேசினதற்காக சாரி ஆண்டவரே, நான் செஞ்ச மிஸ்டேக்கை எனக்கு சுட்டி காட்டும் போது எனக்கு கோபம் வந்து நான் யார்ட்டெல்லாம் குறைவாக நடந்துக்கிட்டேனோ அது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்குற ஆண்டவரே, நான் என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இருதயத்தை உடச்சி மிஸ்டேக் பண்ணும்போது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சாரிப்பா அப்படின்ற ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும்.
அந்த இருதயம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் கைவிடப்பட போவது. ரெண்டு பேர் தேவாலயத்துக்குள்ளே போகிறார்கள். ஒருவன் தன்னுடைய வலிமை எல்லாவற்றையும் சொல்லிட்டான், ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும், என்னால் உபவாசம் இருக்க ஆசையாக இருக்க ஆண்டவரே முடியல ஆண்டவரே, எனக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு ஆசையாக இருக்க ஆண்டவரே முடியல ஆண்டவரே, இதோ இங்கே இருக்கிறான் இவனை மாதிரி பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஆசை இருக்க ஆண்டவரே முடியல ஆண்டவரே, அப்படியே அவன் தாழ்த்தும் போது அவன் இருக்கான் என்ன பண்ண முடியும், அதுக்காக நான் இருக்கணும்னு அவசியம் அப்படின்னு கேட்கல, அந்த நொறுங்குண்டு ஜெபம் பண்ணும்போது உபவாசம் இருந்தவனை விட காணிக்க கொடுத்தவனை விட ஊழியம் செஞ்சவனை விட கர்த்தருடைய அன்பு யார் மேலே போச்சு அப்படின்னு சொன்னா, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர், ஏன் நான் சாரி கேட்கணும்னு சொல்லாதீங்க, நான் சாரி கேட்கறதுக்கு அவசியம் உண்டுன்னு நினைங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். தேவனே இப்போ கிடையாது, எப்பவுமே சாகிற வரைக்கும் மரணம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. மிஸ்டேக்கு அப்படின்னு ஒன்றை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்க்காதீங்க, நிரூபிக்காதீங்க, அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க, அடக்க நினைக்காதீங்க. அதற்கு மாறாக மிஸ்டேக்கு அப்படின்னு ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா கண்டவும் அப்படியே முழங்கல் பிடிக்கும், அப்படியே கத்தர் சமூகத்தில் இருந்து சாரி சாரி. இன்னைக்கு வீட்டில் போகும்போது அப்படிதான், ஒருவேளை இன்னைக்கு ஒரே நாளோட நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்துட முடியும்னு நான் நினைக்கல, ஆனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு, உங்களுக்கு தவறுன்னு சொல்லி சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் கேன் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, நீங்கள் வளரணும் உயரணும், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் நல்லா இருக்கணும். ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு நடைங்க, பாதிப்புக்குள்ளாகாதீங்க. ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷிக்காக ஆண்டவர் தடுத்து தடுத்து நிறுத்த 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 திரும்ப திரும்ப போய் ஒரு பிள்ளைக்காக ஒரு பையனுக்காக விழாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, கல்யாணத்தை மிஞ்சி நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, மெச்சூர்டாக நடந்துக்குங்க, சின்ன சின்ன அந்த அசுத்தமான சில விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. எது செஞ்சாலும் நீங்கள் தான் பாதிக்கப்படணுன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் கசப்பானதை குடிச்சிங்கன்னா இனிப்பானதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. ஸோ சில நேரத்தில் ஆண்டவர் சிலதை உங்களை தப்பிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கும்போது ரொம்ப அழகாக அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். திரும்ப திரும்ப மாட்டாதீங்க, திரும்ப திரும்ப அதிலே போய் விழாதீங்க. ஒரே ஒருத்தர் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கீங்க, நீங்கள் யாருக்காக ரொம்ப நேசிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க. நீங்கள் யாரை ரொம்ப அன்பு செலுத்துவீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக மாறுவாங்க, இதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால எல்லாரிடத்துலையும் லிமிட்டாக வச்சுக்கோங்க, எல்லாரையும் லிமிட்டாக நேசிங்க, ரொம்ப யோசனையாக பண்ணுங்கள், எதையுமே ரொம்ப லாங்காக விடாதீங்க, ஓவராக போகாதீங்க, போனீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. இந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு வரட்டும், இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வரட்டும். தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. அந்த இடத்துல இருந்துகிட்டே நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நபர் நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அவங்கள விட்டு நீ வெளியே வாங்க. உங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை, உங்களுடைய கொடுக்குற ஹோப்பு எல்லாமே உங்களை பார்த்து தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப உங்கள் சாட்சியை கெடுத்துக்காதீங்க, ரொம்ப ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷி மேலேயோ அட்டாச்சாக இருக்காதீங்க. உங்கள் டைமில் நிறைய டைமை யாரோ ஒரு நபருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் பாதிப்பாக வந்து நின்றுருக்கும். ஸோ கொஞ்சம் ஞானமாக கொஞ்சம் அறிவாக என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம், மிஸ்டேக் வராதுன்னு சொல்லலை. சில டைமில் நம்முடைய டெம்டேஷன், நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம், நம்முடைய கண், நம்ம ஓவராக ஹோலியாக வந்து அப்படியே இருந்துட முடியும்னு சொல்லலை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் தான். ஆனால் கண்டினியூ பண்ணாமல் அப்படியே எழும்பி உங்களுடைய லக்கை நோக்கி ஓடிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை சாதிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு இருதயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர், சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கேட்கல. ஃபோன் சர்ச்சில் உட்காந்து ஃபோனை நோண்டாதம்மா, சர்ச்சில் உட்காந்துட்டு எதையுமே எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லும்போது பய நீ என்ன பார்த்தனால தான் பண்ணுற,
ஒளிச்சிருந்து பண்ணலாம். அது இது வந்து என்னன்னா ஒரு துணிகரம். ஆனா சர்ச்சில் உட்காந்து அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் பண்றேனே, எனக்கு எப்படியாவது இதுலேருந்து விடுதலை வேணும், இது சர்ச் இல்லை, இது ஆண்டவர் அசைவாடுகிற இடம் இல்லை, இது வசனம் பேசப்படுகிற இடம் இல்லை, இந்த இடத்துலையும் வந்து நம்ம இப்படி செய்யணுமா, செய்யக்கூடாது, எப்படியாவது என்ன விடுதலையாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற அந்த மனசு இருந்துச்சுன்னா கத்தர் எந்த இடத்துலையும் உங்களை சிக்க வைக்க மாட்டார். அவன் மனசுக்குள்ள ஒரு இலகின மனசு இருக்குது, சரிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் ஹெட்வைட்டா நீ என்ன பண்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற துணிகரம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே அழிவுக்கு நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவரே நேரடி வந்தாலும் முடியாது. துணிகரம் உள்ளவனுக்கு இரக்கமே இல்லை, வீம்பு பண்றவனுக்கு மன்னிப்பே கிடையாது. என் லைஃப்ல நான் பார்த்துட்டேன், என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துட்டேன். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். உதாரணம் தாவீது, நீ என்னதான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனா இருந்தாலும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சிட்டு, மறைச்சது கூட பரவாயில்ல, துணிகரமாக அப்படியே எழுமி நின்று நான் ஒன்றுமே பண்ணலைன்றது மாதிரி எதிர்த்து நிற்கிறப்பாரு, உனக்கு இறக்கம் கிடைக்காதுப்பா, இறக்கம் கிடைக்காதுப்பா. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே, நீர் புறக்கணியே. ரொம்ப தூரம் ஒரு பைக்கில் ஒரு பையனோட நீ போறியே, இது நல்லா இருக்கா? அவன் திருமணமாகாத பையன், நீயும் திருமணமாகாத புள்ள, என்னதா இருந்தாலும் இவ்வளோ நெருக்கமாக இன்னொரு பையன் மேலே கட்டி பிடிச்சிட்டு இப்படி போகிறது நல்லா இல்லை இல்லை? உன் உடம்பு இன்னொருத்தருடைய மேலே படுதே, அது அசிங்கமாக இருக்குமே. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா அவன் எப்படி வேணாலும் உன்னை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, உன்னை எப்படி வேணாலும் உன்னை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா, இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, இந்த மாதிரிலாம் போகாத, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிற அடுத்த நிமிஷத்தில் தெரியாதனமாக பண்ணிட்டேன், இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் போனதுனுடைய விளைவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சாரி என்ன அந்த மாதிரி அவன் மனசை மாற்றி இது பண்ணிட்டான், கண்டிப்பாக நான் இனி பண்ண அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த இருதயம் என்ன இருதயம் தெரியுமா, ஒரு நொறுங்குண்ட இருதயம் மனசார. ஆனால் அதே நேரத்தில் என்ன, இப்போ உன் பிள்ளைய ஒழுக்கமாக பாரு, உன் குடும்பத்தை ஒழுக்கமாக பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா, நான் அப்படி பண்ணால் உனக்கு என்னவா அப்படின்னு கேட்குற இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் கைவிடப்படுவதற்கு ஆயத்தமாகி விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆமேன் சொல்லுங்கள், சொல்லுங்கள். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. சாரிப்பா, இன்னைக்கு இந்த ஜபம் முடிச்சுட்டு இல்லைன்னா இந்த சத்தத்தை கேட்டிருக்கோம், இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் யாரை காயப்படுத்துனீங்களோ, நீங்கள் யாருக்கு முன்னாடி உங்கள் அதிகாரத்தை யூஸ் பண்ணிட்டீங்களோ, நீங்கள் யாரை அடக்கி ஆண்டிங்களோ, நீங்கள் யாரை கண்ணீர் வடிச்ச வச்சிங்களோ, தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பாக கேட்குறேன், தயவு செய்து நீ சாரி கேளு. மகளே நீ சாரி கேளு, மகனே நீ சாரி கேளு. உங்கள் அம்மா உன்னை ஈஸியாக மன்னிச்சிருவாங்க, உங்கள் அப்பா உன்னை ஈஸியாக மன்னிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க இருதயம் உனக்கு ரொம்ப இழகின மனசு. நான் இந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது நீ எனக்கு திட்டின, நான் உன்னை மறுபடியும் திட்டேன், நான் அன்னைக்கு கூட்டாததுனால நீ என்னை திட்டின, நான் உன்னை மறுபடியும் திட்டினேன், சாரி மம்மி சாரிம்மா அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் சரி கண்ணா பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் நோ பிரச்சனை அப்படி, அதான் உங்கள் அம்மா, அதான் உங்கள் அப்பா, நீ வந்து பெரிய சாரி கேட்க வந்துட்டியா அப்படின்னு ஒன்று ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க.
உங்க அம்மா அவ்வளவு அப்படிதான் இருக்காங்க. அதான் தாய், அதான் தகப்பன், அதான் ஊழியக்காரன், அதான் உன்னை சுற்றி இருக்கிறவன். ஆனா அதே நேரத்தில் என்னை எதையுமே நீ கேட்காத. உனக்கு என்ன காசு தரணுமா வச்சுக்கோ, உனக்கு என்ன இந்த டைம் வீட்டுக்கு வரணுமா வச்சுக்கோ, உனக்கு என்ன சாப்பிட வரணுமா அவ்வளோதான், உனக்கு என்ன 80-80% உனக்கு மார்க் எடுக்கணும் அவ்வளோதானே, எடுத்துடுறேன் விடு, என் வழியில் நீ குறுக்க வராத, என்கிட்ட இது பண்ணாத, அப்படியே வாய் அப்படியே அடக்கி அப்படியே அடக்கி உட்கார வைக்கிற அந்த குணம் இருந்துச்சுன்னா வாலிப தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், நீ ரொம்ப கவனமாரு, நீ நீ திருமணம் பண்ணி போகிற இடத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவ, இந்த குணம் மட்டும் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ சமாதானமாக ஒரு நாள் கூட நீ வாழ முடியாது. ஒரு சிங்கிள் டே உங்கள் திருமணம் லைஃப்பில் ஒரு நாள் கூட உங்கள் அப்பாவாக நீ என்னை நினச்சிக்குவியா, இல்லை உங்கள் அண்ணனாக நீ என்னை நினச்சிக்குவியா, உங்கள் பாஸ்டராக நீ என்னை நினச்சிக்குவா தெரில, உன் மேலே அன்பு வச்சு சொல்கிறேன், மற்றவங்கள அப்படியே வாயை அடக்கி அவனை உட்கார வச்சு நான் இப்படித்தான் அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ ஒரு நாள் கூட வாழ்ந்துக்கிட மாட்டேன். உன்னுடைய குணம் உன்னை அழிச்சிரும், உன்னை சமாதானமாகவே இருக்கக்கூடாது. என் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன், உனக்கு என்ன இருதயம் வேணும் தெரியுமா, நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட. இப்போ கூட காதில் கேட்டுட்டு நீ தலையாட்டலாம், காதில் கேட்டுட்டு சரி அப்படின்னு, ஆனால் நீ முழு மனசோட இதை ஏற்றுக்கலை நடிக்கிற அப்படின்னு சொன்னால், பி கேர்ஃபுல் மகளே, கேர்ஃபுல் மகனே, நீ நடிக்கிறேன்னு சொல்லலை, நான் கண்டிப்பாக சொல்லலை, பட் உன் மனசுக்குள்ள உன் மனசு உன் சிந்தை வேற ஏதோ ஒன்று ஓடுது, அப்படியே ஆப்போசிட்டாக ஓடுதுன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த அந்த மனசே வரல, அப்படி உன் மனசு அப்படி இறுக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் டேஞ்சர், நீ ரொம்ப டேஞ்சரில் இருக்க, நீ ரொம்ப பள்ளத்தாக்குள்ள இருக்கிற, உன்னை முழுக்க முழுக்க சத்துரு ஒன்று அறியாமலே முரடனாக்கிட்டான், நீ முரடனாயிட்ட, நீ முரடனாயிட்ட, நீ ஒரு முரட்டுத்தனமான ஆளாக இருக்க. ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார். ஹல்லேலூயா. இப்போ கூட நான் உங்கள் எல்லாரையும் ஜெபிக்க சொல்ல போகிறேன், யாரையுமே பார்க்க வேண்டாம், ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இருக்கிறத நான் உணர்றேன், கர்த்தர் உங்கள் முன்னாடி இருக்கிறத உணர்றேன், ஆண்டவர் உங்களை தனியாக பார்க்க போகிறாருன்றது எனக்கு தெரியும். இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையை கத்தர் கையில எடுக்க போறாரு, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கையில கத்தர் எடுக்க போறாரு, ஒன்னு ஆண்டவர் பக்கத்துல வச்சு அழகு பார்க்க போறாரு, அதுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும்தான், யாரையுமே பார்க்காம மனசார உடைஞ்சு கத்தர் சமூகத்தை என்னை இறக்குற ஆண்டவரை நொறுங்குண்டு அப்படியே உடைஞ்சு என்னால பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா கூட முடியலப்பா, நான் என்ன என்ன நிரூபிக்கவே இல்லை ஆண்டவரே, சாரிப்பா சாரிப்பா, ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை தூக்கி எடுங்க, எனக்கு பிடிக்குது, எனக்கு பரிசுத்தமாக வாழ பிடிக்குது, நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் வந்துடுவேன் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நான் எழும்பிடுவேன் ஆண்டவரே, என்ன என்னை எப்படியாவது நிற்க வைங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு மனசார விழுந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை விட்டு ஆண்டவர் போகவே மாட்டார், உங்களை நிறுத்துற வரைக்கும் போக மாட்டார், உங்களை காப்பாற்றுற வரைக்கும் போக மாட்டார், உங்களை அவ்வளவு சீக்கிரமா யார் கையிலும் கத்தர விட்டு கொடுக்க மாட்டார், உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ஆண்டவருக்கு இருந்துட்டே இருக்கும், என் பையன் என் பையன் என் பையன் என் பொண்ணு என் பொண்ணு, சரிப்பா சரிப்பா சரிப்பா, அத்தி மரம் அவ்வளவு நட்டு அவ்வளவு நீர்ப்பாய்ச்சி அவ்வளவு உரம் போட்டு அத்தனை நாள் பாதுகாப்போட பார்த்து அதுல ஒரு கனியுமே பார்க்காத போது இதை வெட்டி போடலான்னு சுத்தி இருக்கிற எத்தனையோ பேர் சொன்ன போதிலும் ஆண்டவர் மட்டும் இப்போ இதை வெட்டி போட வேண்டாம், ஒன் இயர் டைம் கொடுப்போமா, ஒரு வருஷம் டைம் கொடுத்துடலாமா, ஒரு வருஷம் வரைக்கும் பார்ப்போம், அது கனி கொடுக்கலன்னா திரும்பி வெட்டி போடலான்னு அந்த அத்தி மரத்தின் மேலேயே கரிசனையா இருந்தவர் தான் என் கத்தர், உங்க மேலையும் என் மேலையும் கரிசனை இல்லாம இருப்பாரா, உங்களை நிறைய பேரை கத்தர் ஒன் இயர் பார்க்கலாம் ஒன் மந்த் பார்க்கலாம் அப்படின்னு விட்டு 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 தான் இதுவரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களை வெட்ட சொல்லி சத்துரு எத்தனை சொன்னாலும் ஆண்டவர் உங்களை சரி இந்த ஒரு வருஷம் பார்ப்போம் கனி கொடுப்பான்னு கத்தர் உங்கள் மேலே இறக்கமாக இருக்கிறார். ஸோ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, நான் செஞ்ச தப்பே எனக்கு புரியல அப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மா தான் பிரச்சனை, என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க, என்னை பழக விட மாட்டேங்கிறாங்க, என்னை அப்படி பண்ண விட மாட்டேங்கிறாங்க,
ஜாலியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, எளிமை நிற்கலாமா கத்த சமூகத்துல? தேவனே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. பெற்ற தாயும் நண்பர்களெல்லாம் என்னை கைவிட்டாலும் எனக்கு உயிர் கொடுத்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் சத்தம் போட்டு வேற யாரையுமே பார்க்காம உங்களுடைய தாழ்ந்த குணம் எதுல தெரியும் தெரியுமா? இப்ப நீங்க ஜெபிக்கிறதுல தெரியும். அப்படியே ஒரு துளி கண்ணீர் கத்தர் சமூகத்துல விட்டு, ஆமாப்பா ஆமாப்பா, என்ன நான் நிரூபிக்கிறதுக்கு விரும்பல ஆண்டவரே, என்ன நான் நிரூபிக்கிறதுக்கு விரும்பல ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. வாலிப தங்கச்சிங்க எல்லாம் கண்களை மூடி கத்தர் சமூகத்துல அந்த ஒரே ஒரு சாஃப்ட் கார்னர் கத்தர் உங்க மேல அப்படி மனசு திரும்பிட்டார்னா அவ்வளவுதான், உங்களை வாழ வச்சிருவார் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெற்ற தாயும் நண்பர்கள் எல்லாம் என்னை கைவிட்டாலும் என் உயிர் கொடுத்து என்னை நேசித்தவர்களெல்லாம் என்னை வெறுத்தாலும் நீ என்னுடையவன் என்னுடையவள்னு சொல்லி அழைச்சது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் நேசித்தோர் பெறும் கையிலே தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் பெருக்கையிலே அப்பா பார்த்து நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல என்று சொல்லி அழைத்தீர் செல்ல பெயரை கைகளை உயர்த்தி சொல்லுவோம் வளர்த்தீரே இவ்வளவா உன் நாம மகிமை காக இயேசுவே வளர்த்தீரே இவ்வளவா உயர்த்தி நானும் வெள்ளத்தோட வெள்ளத்தோட சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, எஸ் வாலிப தம்பிங்க எல்லாம் உன் மேல ஆண்டவர் ரொம்ப கரிசனையா இருக்கிற தங்கச்சி உன் மேல ஆண்டவர் கரிசனையா அற்பிரயோஜனமானவன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்,
நான் செய்ய விரும்பாததையே செய்கிறேன். என் மேல உங்களுடைய இரக்கத்தின் கண்கள் அப்படியே திரும்பட்டும் ஆண்டவரே. நான் துணிகரம் கொள்ளல ஆண்டவரே, நான் வைராக்கியம் கொள்ளல ஆண்டவரே, நான் ஹெட் வெயிட்டா இல்ல ஆண்டவரே, நான் திமிர்த்தனம் கூட பண்ணல ஆண்டவரே, நான் என்ன உங்க சமூகத்துல தாழ்த்துற ஆண்டவரே. யாரெல்லாம் இப்ப தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேல உங்க கண்கள் அப்படியே படட்டும் ஆண்டவரே. யாரையும் வருத்தப்படுத்த கூடாது ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். திருச்சபையில நிற்கிற பிள்ளைகள் அவங்களை எங்கெங்கயோ போக முடியும், ஆனா அதெல்லாத்தையும் வெறுத்து உங்க சமூகத்துல வந்திருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாய் ஜபத்துல இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கத்துற அனுக்கிரகமாயிரும். அவங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கட்டும். அவங்க எங்கேயுமே சிக்கிடக்கூடாதுப்பா, யார்கிட்டமே சிக்கிடக்கூடாதுப்பா, அவங்க வாழ்க்கை வீணாயிரக்கூடாது ஆண்டவரே. அவங்கள குறிச்சு உங்க நோக்கம் ஒரு நாளும் ஆண்டவரே விட்டு போயிடக்கூடாதுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முதல்ல கேட்டது மாதிரி எங்க வாழ்க்கையில யாருக்குமே கொடுக்காத ஒரு இடத்த எங்க பிள்ளைங்க உங்களுக்காக தனித்தனியா கொடுத்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. மனசார ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்துல எல்லாரும் மும்முரமா நிக்கட்டும். இந்த 2 மாசத்துல ஒரு 50 குழந்தைகளையாவது கத்தருக்குள்ள நடத்துறதுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஞானமும் பரிசுத்தமும் அறிவையும் கொடுங்க ஆண்டவரே. அவங்க இன்னும் எங்க எந்த தெருவிலையும் அவங்க ஆடுறது இல்லை, ஆனா உங்களுக்காக அவங்க பிள்ளைகளை வழி நடத்தணும். யாருக்கு முன்னாடி அவங்க மேடையில பேசினதில்லை, ஆனா உங்களுக்காக அவங்க பேசணும். எதெல்லாம் உலகத்துல அவங்க செய்யலையோ அத்தனையும் உங்களுக்காக செய்யணும் ஆண்டவர். அதை நினைச்சு அவங்க பெருமைப்படுற ஒரு நாள் வரணும். உங்க பிள்ளைகளை உங்க கைகளில அப்படியே கரத்து நிழல மூடுங்க ஆண்டவர. வாலிப தங்கச்சிகளுக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கிறேன். அந்நியன் எங்க பிள்ளைகளுக்கு வசமா போகக்கூடாது. துஷ்டனுடைய கண்ணு எங்க பிள்ளைங்க மேல படக்கூடாது. நன்றியப்பா. அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், அவங்க கற்பை காப்பாற்றிக்கணும், அவங்க மனசை காப்பாத்திக்கணும். அவங்க எங்கேயுமே ஏமாந்து நின்ற கூடாது ஆண்டவரே. அவங்க சரீரத்தை யாரும் நாசம் பண்ணிடக்கூடாது, அவங்க மனசை யாரும் நாசம் பண்ணிடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுங்கப்பா. எங்க தம்பிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த கட்டுகளுக்குள்ளையும் எங்க பிள்ளைங்க சிக்கிரவே கூடாது ஆண்டவரே. உலகமே இந்த போனுக்கு அடிமையா இருக்குது, ஆனா எங்க பிள்ளைகளுக்கு ஒரு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த வாலிபர் கூட்டத்துக்கு எங்களுக்கு உழைச்ச லீடர்ஸ்க்காக, பிரதர்ஸ்க்காக, சிஸ்டர்ஸ்க்காக, இவ்வளவு அழகா இந்த ஆகாரங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தின பிள்ளைகளுக்கு, ஸ்பான்சர் பண்ண பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அப்படி உட்காருங்க. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள், நேரடியாக வந்தவர்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். ஸோ கொஞ்சம் டைம் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வெகு சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒன்றே ஒன்று, ஆன்லைனில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். வருகிற இந்த மாதம் கடைசி இதிலிருந்து அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு இந்த 1 வீக் நமக்கு வந்து இந்த சண்டே ஸ்கூல் சிறுவர்கள் கொண்டாட்டம் ஊழியம் நடக்குது. வெளியூர்லேருந்து யாராவது வரணும் இந்த ஊழியத்தில் கலந்துக்கணும்னா நீங்கள் இங்கே கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ் மட்டும், பாய்ஸை வந்து இங்கேயே தங்க வச்சு நாங்கள் அந்த ஊழியத்தில் வெளியூரில் இருக்கிறவங்க அந்த 1 வீக் எங்களோட ஊழியம் செய்யலாம். ஸோ கேர்ள்ஸை தங்க வைக்கிற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு வசதிகள் இல்லை. ஸோ வரும்போது அப்படி அதை செய்யலாம். அதனால ஆன்லைனில் கேட்குறவங்க யாராவது இந்த ஊழியத்தை செய்ய விருப்பமானால் தாராளமாய் நீங்கள் ஒரு நம்பர் உங்களுக்கு போடுவாங்க, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். 9600666 நம்பர் போடுங்க. ஓகே, நீங்கள் வந்து எத்தனை பேர் ஏதாவது ஒன்று. ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சர்ச்சில் எனக்கு அந்த 1 வீக் முழுக்க எனக்கு பண்ண முடியாது பாஸ்டர், எனக்கு லீவு கிடைக்காது, அதனால் நான் வந்து வீட்டிலையே நான் வந்து இந்த மாதிரி சண்டே ஸ்கூல் எடுக்க ஆசைப்பட்றேன், இந்த சிறுவர்கள் கொண்டாட ஒரு 1 வீக் நடத்த ஆசைப்பட்றேன் அப்படின்னா கூட பரவாயில்ல.
ஸோ நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் எப்படி எல்லாம் பாட்டை கற்றுக் கொடுக்குறது, எப்படி அந்த பிள்ளைகளை கடவுளுக்குள்ள நடத்துது அப்படின்ற ஒரு ட்ரைனிங் நாங்கள் தருவோம். ஸோ கை தூக்குங்க பார்க்கலாம் இந்த ஊழியத்தை. சர்ச் முதல்ல ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சில் சின்ன விபிஎஸ் சிறுவர்கள் கொண்டாடத்தை நான் வரேன், நான் ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட்றேன்னு சொல்ல கை தூக்குங்க பார்க்கலாம். ஸோ ஒன் வீக் உங்களால் முடியலைனா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்கலாம், அந்த ஸ்கிட்டு அந்த டான்ஸ் இந்த மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் நல்லா கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. இனி வந்து இல்லை, நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியை இந்த 2 மந்த்ஸ் ஸ்கூல் லீவில் நான் பண்ணுறேன். நீ ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் ப்ளீஸ். நீ ஊழியம் செய்ய செய்ய உனக்கு ரொம்ப ஆண்டவர் மேலே அன்பு வந்துடும், பற்றுதல் வந்துடும். ஊழியம் மட்டும் உன்னை வந்து உலகத்தில் விடாதபடி உன்னை ரொம்ப அழகாக காப்பாற்றும். நான் அடிக்கடி நினைப்பேன் இந்த ஊழியம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன அப்படின்னா, அந்த கத்தருக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்ற அந்த பயமே வந்து நிறைய இடத்துல வந்து கத்தர் மேலே வச்ச அன்பு ஒரு பக்கத்தில் காப்பாற்றுது, இன்னொரு பக்கத்தில் கத்தருடைய ஊழியம் வந்து நமக்கு கத்தர் கொடுத்துருக்க ஸ்தானம் ரொம்ப பெருசு அப்படின்னு தோண வைக்குது. அதனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய செய்ய அந்த பரிசுத்தம் கண்டிப்பாக உங்களை தொடரும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்றவங்க எனக்கு கைட் பண்ணுங்கன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். நல்லா கை தூக்குங்க, நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் மொத்த பேரும் அப்படியே கை தூக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து வருகிற புதன்கிழமை, வருகிற புதன்கிழமை மாலையில் சரியாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சின்ன ட்ரைனிங் ஒன்று இருக்குது, விபிஎஸ் ட்ரைனிங். அதுக்கு வந்து சண்டே ஸ்கூல் அந்த விபிஎஸ் சர்ச்சில் நடத்துகிற பிள்ளைங்களும் வந்துருங்க, அதுக்கு பிறகு வந்து இந்த வீட்டில் நடத்துகிற பிள்ளைகளும் வந்துருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் தந்துடுறோம், அன்றைக்கி நான் உங்களை கைட் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை மாதம் மாதம் நம்ம தொடருவோம், ஆண்டவர் செய்வார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டு உங்களையும் சேர்த்து அந்த மீட்டிங்கை முடிக்கலான்னு பார்த்தோம், பட் டைம் இல்லை. அதனால் எல்லாருக்குமே சாப்பாடு ஆகாரம் ரெடி பண்ணப்பட்டிருக்குது. ஸோ நமக்கு ஃபுட்டு சமைச்ச பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் லீடர்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கைகளை தட்டி தேங்க்யூ. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, அங்கே இல்லை அந்த பாத்ரூம் முன்னாடி இருக்க அந்த ஷெட்டில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு. சரி, லைனாக போய் சாப்பிட்டு சந்தோஷமாக கடந்து போங்க. ஏதாவது பிள்ளைகளை வந்து வீட்டில் ஏதாவது ட்ராப் பண்ணணும், 9 மணி ஆச்சு, அதனால் வந்து எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு எங்களை கொண்டு வீட்டில் விடணும் அப்படின்னா நம்ம பிரதர்ஸ் இருக்காங்க, உங்களை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்ருவாங்க. கேர்ள்ஸ் தேங்க்யூ. ப்ரைஸ்ல ப்ரைஸ்ல.